15 நிமிஷம் ஜெபிக்க போறோம், எந்த பாயிண்ட் சொல்ல போறது இல்ல. 15 மினிட்ஸ் இப்ப பர்சனல் பிரேயர், நான் மைக்கு தட்டுற வரைக்கும் அவங்க அவங்க தனித்தனியா ஜெபிக்கணும். நீங்க எதுக்காக ஜெபிக்க போறீங்க அது உங்க இஷ்டம். உங்களுடைய மனதுல என்ன பாரம் இருக்கோ, உங்க சொந்த பிரச்சனையா இருக்கட்டும், உங்க குடும்ப பாரமா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஆவிக்குரிய பாரமா இருக்கட்டும், பூமிக்குரிய பாரமா இருக்கட்டும், ஏதா இருந்தாலும் ஃப்ரீயா நீங்க இப்ப 15 நிமிஷம் ஜெபிக்கணும். ஆனா முக்கியமான காரியம், இந்த 15 நிமிஷம் தயவு செய்து யாரும் கண்ணை திறக்க கூடாது, மாத்திரமல்ல மனசையும் திறக்க கூடாது. உன் ஆண்டவரை மாத்திரம் பார்க்கணும், வாயை மூடிட்டு இருக்க கூடாது, வார்த்தைகளை சொல்லி ஜெபிச்சுட்டே இருக்கணும், மனசு அங்கெங்கும் அலையறதுக்கு விடவே கூடாது. நானும் என் ஆண்டவரும் என்னுடைய மனதெல்லாம் என்னுடைய பாரங்களால் நிரம்பி அந்த பாரங்களை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட சொல்லிக் கொண்டே இருக்கும். 15 நிமிஷம் சவாலா எடுப்போமாக, அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இல்ல, 15 நிமிஷம் தனியா நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். விஷயங்களை சொல்லி, நம்முடைய இருதயத்தின் பாரங்களை சொல்லி ஆண்டவர்கிட்ட கொட்ட போறோம். நாம இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில சுத்தி 100 பேர் நிக்கிறாங்க, அவங்க அவங்க பாரத்தை கொட்டுறாங்க, ஏன் ஆண்டவர்கிட்ட கொட்டக்கூடாதா? அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமாக, கொஞ்சம் நேரம் எடுப்போமாக, ஆண்டவர்கிட்ட சொல்லி அதை நாம் தீர்க்க போறோம். கர்த்தர் அதை பொறுப்பெடுக்க போகிறார். ஆகையால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கும் 15 நிமிஷம் தனித்தனியாக நம்முடைய தனிப்பட்ட பாரங்களை நீங்க சம்பளம் கால் போட்டு நீங்க ஜெபிக்க போறீங்களா, நெடுமுழங்கால நின்று ஜெபிக்க போறீங்களா, எழும்பி நின்று ஜெபிக்க போறீங்களா, உட்கார்ந்து ஜெபிக்க போ, எப்படியோ உங்க இஷ்டம். ஆனா ஜெபிக்கணும், கண்ணை மூடின கண்ணை திறக்கவே கூடாது. நல்ல வாய் திறந்து மனசை அலைய விடாம உங்களுடைய இருதயத்தின் பாரங்களை தேவ சமூகத்தில் சொல்லிட்டே இருக்கணும். ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை வைக்கிறோம் அப்பா. இயேசுவை ஒப்பிக்க முடியாம தடைகள் வந்ததுன்னா, 15 நிமிஷத்துல 10 நிமிஷம் ஜெபிச்சிருந்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, 15 நிமிஷம் நல்லா ஜெபிச்சீங்கன்னா அது ஒரு நல்ல அனுபவம் தான். குறைவா ஜெபிக்க முடிஞ்சுன்னா ஏதோ பின்மாற்றம் வந்திருக்கு, டயர்டா இருந்த தூங்கணும் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சாக்கு போக்கு கிடையாது. சீக்கிரமா ஜீவத்தை புதுப்பிக்கணும், ஜெப ஜீவத்தை புதுப்பிக்கணும். தனி ஜெப ஜீவத்தை சீக்கிரத்தில் புதுப்பிக்க கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆனால் ஜெபத்துக்கு விரோதமா நல்ல தடையை நான் உணர்றேன். அது சரீரத்துக்குள்ள இருக்கலாம், மனசுல இருக்கலாம், சூழ்நிலையில இருக்கலாம். அப்படி என் ஜெப ஜீவத்துல நிறைய தடை தெரியுதுன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. நிறைய பேர் ஒருத்த கரங்களை தூக்குறீங்க, நானும் நிறைய தடை உணர்றேன். அப்போ இது என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியாது, ஆனா பிசாசுக்கு தெரியும். ஜெபிச்சா நீங்க எங்கேயோ போயிடுவீங்க ஆவிக்குரிய ஜீவத்துல. ஜெபிச்சா உங்க கால் அவன் தலை மேல இருக்கும்னு அவனுக்கு தெரியும். ஜெபிச்சா அவன் கதை முடிஞ்சதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால ஆரம்பத்திலேயே தடை பண்ணிட்டே இருப்பான், ஜெபிக்காத ஜெபிச்சிடாத. கரெக்டா ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஏதோ ஒரு வேலை வரும், ஏதோ ஒரு அர்ஜென்ட் வேலை ஞாபகம் அப்பதான் வரும். கரெக்டா அந்த டைம் பார்த்து விசிட்டர்ஸ் வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க. கரெக்டா அந்த டைம்ல தான் ஓட்டி வைப்பாங்க. கரெக்டா அந்த டைம்ல பாஸ் கூப்பிடுவாங்க, அர்ஜென்டாவா ஒட்டனாவா வேலை வான்னு சொல்லி. இப்படி பல தடைகள் வந்துட்டே இருக்கு. இது ஒரு யுத்தம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும். அந்த ஜெயம் உண்டாகும்படியாக தான் நாங்கள் கூட நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் நம்முடைய ஜெப ஜீவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதான அந்த தீய வல்லமைகளை இப்பொழுது கட்டி ஜெபிக்க போகிறோம். அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். தேவன் தந்த அதிகாரத்தை கொண்டு ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஒன்று அறிய வேண்டும், நாம் இந்த ஆவியை எதிர்க்க போகும்போது, ஜெப ஜீவத்துக்கு விரோதமான ஆவியை எதிர்க்க போகும்போது, நாம் சுயபலத்தினால நாம் இயேசு நாமத்தில் போ பிசாசுன்னு சொல்ல போறது இல்ல. தேவன் நம்மை இந்த ஜெபத்திற்காக அழைத்திருக்கிறார். தேவன் இந்த ஜெபத்தை நடத்த போகிறார். ஆகையால் அவருடைய பலத்தை கொண்டு, அவருடைய அதிகாரத்தை கொண்டு, அவருடைய நாமத்தை கொண்டு அந்த ஜெபத்துக்கு விரோதமாக எழுப்புகிற சத்ரு எதிர்ப்பமாக அந்த ஆவியை கட்டி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஜெபத்திற்கு விரோதமாக எழும்புகிறதான தீய வல்லமையை, ஜெபத்து ஆவிக்கு விரோதமா, தனி ஜெபத்துக்கு விரோதமா கிரியை செய்கிற தடை செய்கிற ஆவிகளை மேற்கொள்ளணும். இதுலயே தூங்குறாங்க சொன்ன, அப்ப அது எவ்வளவு பயங்கரமான தடை யோசிச்சுப்பாரு. இதுக்கு ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க முடியலையே, எனக்கு ஜெபிக்கணும் ஆண்டவரே, அந்த ஜெபத்துல தூங்குனா, அதனால அது தடை, பயங்கரமான தடை. ஆனா அது எவ்வளவு பயங்கரமான தடையா இருந்தாலும் அதை விட நம்முடைய தேவன் பெரியவரா இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு காலம் அது மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன்,
கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி முழு பூமியில் அது ஒரு புகழ்ச்சி ஆகும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். யாரு, யாரை பற்றி பேசுகிற வார்த்தை இது? ஆண்டவர் எருசலேமின் மதில் மேல் சில ஜாமக்காரரை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஜாமக்காரரை பார்த்து சொல்றாரு, நீ ராத்திரியும் தூங்கக்கூடாது, நீ பகல்லையும் தூங்கக்கூடாது. எருசலேமே ஆண்டவர் ஒரு புகழ்ச்சியாய் மாறும் வரைக்கும், எருசலேமை ஸ்திரப்படுத்தி எருசலேமே பூமியில் ஒரு புகழ்ச்சியாய் மாற்றும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாது. யார? ஆண்டவர். அப்போ ஆண்டவர் எழும்பி எருசலேமுக்காக எழும்பி எருசலேமே ஸ்திரப்படுத்தி எருசலேமே ஒரு புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் நீ ஆண்டவரை அசைச்சிட்டே இருக்கணும். ஆண்டவரே, 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 ஆண்டவரே விடாம கூப்பிட்டுட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஜப வீரர் சபையில எழுவணும். நான் எருசலேமின் மதில் மேல் ஜாமக்காரரே, ஜாமக்காரரே கட்டளை இடுகிறேனா? கட்டளை இடுகிறேன், இடுகிறேன். ஆங்கிலத்தில் I have set, நான் கட்டளை இட்டேன் அப்படின்னு இருக்கு. நான் கட்டளை இட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. அப்போ கட்டளை இடுகிறேன் சொல்றது ஒண்ணு, கட்டளை இட்டு இருக்கிறேன் சொல்றது ஒண்ணு, ரெண்டுமே ஒண்ணு, ரெண்டுத்திலயும் அர்த்தம் இருக்கு. என்னன்னா, ஆண்டவர் சிலரை நம்ம சபையில ஏற்கனவே ஜப வீரராய் மாறும்படியா நியமிச்சிருக்கிறார். ஆனா அவங்களுடைய அழைப்பை தெரியாம தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏ, உன் டியூட்டி வந்து வேலைக்கு போய் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிற டியூட்டி வந்து சைட் பிசினஸ்ங்க. நீங்க எழும்பி அந்த சுவர் மேல எழும்பி அங்க இருக்கிறதான கொத்தளங்கள்ல எழும்பி அங்க போய் ஜாமக்காரனா நைட் அண்டு உட்காரணும். அதான் உன் மெயின் டியூட்டி. உன்னை பிறக்க வச்சது அதுக்குதான். அதனால கட்டளை இட்ட ஆண்டவர் மறுபடியுமே கட்டளை இட போகிறார். அதற்காக ஜபிக்க போறோம். இப்போ நம்ம ஜபிச்சிருப்போம் எதுக்காக? ஆண்டவரே எனக்கு உடம்பு சரியில்லை, ஆண்டவரே குடும்பத்தில் வருமானம் பத்தல, கடன் பிரச்சனையா இருக்கு, இப்படி பல பூமிக்குரிய காரியங்களுக்காக நம்ம ஜபிச்சிருக்கலாம். ஆனா நம்முடைய ஜபத்தின் குவாலிட்டி மாறணும். ஆண்டவர் எதற்காக எருசலேமின் மதில் மேல் ஜாமக்காரரை ஏற்படுத்தி இருக்கிறார்? எருசலேமே பூமியில் ஒரு புகழ்ச்சியா மாற்றும்படியா? என்ன அர்த்தம்? எருசலேமின் சொன்னா எல்லாருக்கும் தெரியணும். இன்னைக்கு சென்னைன்னு சொன்னா அமெரிக்கால இருக்கிறதான முக்கவாசிக்கு பேர் சென்னைன்னா என்னன்னு தெரியாது. மெட்ராஸ் சொன்னாலும் தெரியாது. நிறைய நாடுகள் இருக்கு, அவங்களுக்கு இந்தியானாலே என்னன்னு தெரியாது. இந்தியா அப்படின்னா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல. ஆனா ஆண்டவர் எருசலேம் எப்படி புகழ்ச்சியாக்க போறாருன்னா, எருசலேம் சொன்னா அதை பத்தி கேட்காத ஆளு இருக்காது. ஏன் தெரியுமா? அதுதான் வரப்போகிற உலகத்தினுடைய தலைநகரமா மாறப்போகுது. எருசலேம் வந்து 1000 வருஷம் அரசாட்சியில அதான் தலைநகரமா இருக்க போகுது. அங்கதான் இயேசு இருக்க போறார். எழுத்தின் பிரகாரமா இந்த பூமியில இயேசு 1000 வருஷம் இங்க இருக்க போறார். எங்க? எருசலேம்ல இருக்க போறார். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையினால மகிமையின் சரீரத்தை அடைஞ்சு நம்ம மறுபடியும் பூமிக்கு வரும்போது அந்த மகிமையின் சரீரத்தோடு எருசலேம்ல தான் நம்முடைய ஆளுக இருக்கும். எப்படி பாராளுமன்றம் டெல்லியில இருக்கிறதோ அதே போல பூமியின் தலைநகரம் எருசலேம்ல இருக்கும். நீங்களும் நானும் அன்னைக்கு ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருப்போம். நம்முடைய போக்குவரத்து, நம்முடைய குடியிருப்பு எல்லாம் எருசலேம்ல தான் இருக்கும். இந்தியாவில இருக்காது. ஆளுகை செய்யறதுக்காக இந்தியாவுக்கு வருவோம். டியூட்டி கொடுக்கும் போது இந்தியாவுக்கு வரலாம், இல்லைன்னா அமெரிக்காவுக்கு போல லண்டனுக்கு போகலாம். ஆனா நம்முடைய குடியிருப்பு எருசலேம். அப்படிதான் மாறப்போறோம். ஆனால் ஆண்டவர் எழுத்தின் பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த பரம எருசலேம் இன்றைக்கு பூமியில் ஒரு புகழ்ச்சியா மாற வேண்டும். சபை பூமியில் ஒரு புகழ்ச்சியா மாற வேண்டும். இன்னைக்கு பெந்தகோஸ்த், நீ எந்த சபை போற? பெந்தகோஸ்த சபை அப்படின்னா அப்படின்னு கேட்கறவங்க இருக்கிறாங்க, அந்த பேரே கேட்காதவங்க இருக்கிறாங்க. ஆனால் நாம் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு நாள் வரப்போகிறது, அந்த பேரை கேள்விப்படாத ஆளே இருக்க மாட்டான். கர்த்தரது கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனால் அதற்காக இந்த சபையில ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆண்டவரை அசைக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். நம்முடைய ஜெபத்தினுடைய குவாலிட்டி பெருக வேண்டும். சாதாரண ஜெபம் அல்ல,
ஆகையால் கூடுவாஞ்சேரியில் ஒரு ஜெப கோபுரம் கட்டப்பட வேண்டும். ஆண்டவர் சிலரை ஏற்கனவே இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார், நான் அவங்களுக்கு தெரியல இன்னும். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இப்போ சியோனுக்காக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க இந்து குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு தெரியுமா நான் சியோனுக்கு போறேன்னு. சிலைக்கு முன்னாடி வணங்கிட்டு இருப்பாங்க, பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாது கர்த்தர் அவங்களுக்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன் குறிச்சிருக்கிறார் அப்படின்னு. அதே போல நீங்க சுத்தமா ஜபத்துல மோசமான ஆட்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்களா இருக்கலாம். எங்க எருசலேம் நலங்கள்ல இரவும் பகலும் ஜபிக்கும்படியாக ஏற்படுத்த ஆளா இருக்கலாம். அதனால நீங்க உங்களை அற்பமா என்னாதீங்க, ஆண்டவர் உங்களை அற்பமா என்னல, உங்களை பற்றி ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறார், குறிப்பிட்ட நேரத்துல அந்த மதில் மேல் உங்களை நிக்க வச்சிருவார். அதனால கண்களை மூடுவோம். அப்படிப்பட்டதான ஒரு ஜப ஆவியை கர்த்தர் ஊற்ற வேண்டும். ஒரு மணி நேரம், அரை மணி நேரம், இப்ப ஜபிச்சமே கால் மணி நேரம், அது மாதிரி இல்ல, 10 மணி நேரம், 15 மணி நேரம், 20 மணி நேரம், டைம் போகிறதே தெரியாம உட்கார்ந்து ஒரு பாயில இருந்து எழும்பவே கூடாது. பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு மட்டும் எழும்பணும், மற்றபடி எழும்பவே கூடாது. ஆனா இப்ப தடை எப்படி எல்லாம் வருது, போன் வரும், ஆள் வரும், தூக்கம் வரும், வேலை வரும், என்னமெல்லாம் வருது, அதெல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் எருசலேமில் நின்று ஜெபிக்கக்கூடியதான ஆட்களை எழுப்பணும். ஏன் தெரியுமா, இப்போ சமீபத்தில் ஒரு சகோதரன் சொன்னார் இப்படி, என்னன்னா, நம்ம சபை ஒரு ட்ரஸ்டா மாறிடுச்சுன்னா, ட்ரஸ்டா மாறிடுச்சுன்னா கவர்மெண்ட் நமக்கு 1000 கோடி தருமோ ஒரு வருஷத்துல ப்ராஜெக்ட் பண்றதுக்கு, அது பண்ணும் 1000 கோடி. அப்ப அந்த 1000 கோடி கொடுத்தா என்ன பண்ணலாம், உங்களை நிறைய பேர் உங்களை வேலையெல்லாம் ரிசைன் பண்ண வச்சுட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு ஜெபிக்கிறதுக்கு ஆளை ஏற்படுத்தலாம். நீங்க எல்லாம் வேலை விட்டுருங்க, நீங்க 10,000 ரூபாய் போய் சம்பாதிக்கிறதுக்கு ஆபீஸ் போய் வரத விட அந்த 8 மணி நேரம் இங்க வந்து ஜெபிச்சுட்டு போறல. ஆனா கண்டிப்பா இன்னைக்கு நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு தயவு செய்து நான் மாசம் மாசம் உங்களுக்கு எல்லாருக்கும் 10,000 ரூபாய் தரேன், ஒன்னே ஒன்னு, டெய்லி 10 மணி காலையில வந்து 5 மணி வரைக்கும் சாயங்காலம் ஜெபிச்சுட்டு போங்கன்னு சொன்னா உங்க டியூட்டியை கரெக்டா பண்ண மாட்டீங்க. ஏன், பழக்கம் இல்ல, பாதி தூக்கத்துல போயிடும், பாதி பேச்சுல போயிடும், பாதி எழும்பி எழும்பி போயிட்டு போயிட்டு 5 முறை 10 முறை போயிட்டு வருவோம், டியூட்டி சரியா பண்ண மாட்டோம். அதனாலதான் ஆண்டு இப்ப பழக்க வைக்கிறார், நமக்கு சொல்லித்தரார் எப்படி மணிக்கணக்கா உட்கார்ந்து ஜெபிக்கணும் என்று சொல்லித்தரார். அவளை கண்களை மூடுவோம். இந்த கால் மணி நேரம், 10 நிமிஷம் ஜபம், அரை மணி நேரம் ஜபம், இதெல்லாம் ஒழிஞ்சு போட்டோம். நீங்களும் நானும் ஆண்டவர் ஏற்படுத்தின ஜாமக்காரரா மாறணும் சொன்னா 10 மணி நேரம், 15 மணி நேரம், 20 மணி நேரம் ஜப வீரரா மாறணும். இதை கேட்கும் போது நமக்கு சிலருக்குள்ள உற்சாகம், ஐயோ நான் அப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே உண்டு அந்த ரூமை பூட்டிட்டு ஜெபிச்சு 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 பரலோகத்துக்கே அப்படி ஆவிக்குள்ள போய் எழுப்பணும். 20 மணி நேரம் போட்டு டைமை பார்த்தா அடுத்த நாள் நான் கண்ணை மூடும் போது என்ன செவ்வாய்க்கிழமை, கண்ணை திறக்கும் போது புதன்கிழமை, எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஜப வீரர் சபையில எழும்பணும், அப்போதான் எழுப்புதல் வரும், அப்போதான் எருசலேம் பூமியில புகழ்ச்சியா மாறும், அப்பொழுதுதான் ஆண்டவர் இறங்கி சபைக்காக கிரியை செய்வார், அப்பொழுதுதான் எழுப்புதல் வரும். ஆகையால் கண்களை மூடுவோம். சாதாரண ஜப வீரர் அல்ல, பயங்கரமான ஜப வீரர் எழும்ப வேண்டும். இந்த உற்சாகம் உண்டா, ஆண்டவரே நான் அந்த ஆளாய் மாறினா நலமா இருக்குமே என்று மனதில் தோன்றுகிறதா? பிரியமானவர்களே, இந்த ஜபத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மனம் இல்லாமல் எத்தனையோ பேர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள். ஏதோ ஒரு அழைப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன், உங்களுக்குள் ஏதோ ஒரு அபிஷேகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த அழைப்பில் ஜாமக்காரர் இருப்பார்கள். ஆகையால் எருசலேமின் அலங்கல்கள் மணிக்கணக்காக இருந்து ஜபிக்கக்கூடியவர்கள் சபையில் எழும்ப வேண்டும். போராடி ஜெபம் பண்ணுவோம். மணிக்கணக்காக ஆண்டவரே இந்த சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கக்கூடியவர்கள் சபையில் எழும்ப வேண்டும். ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே அந்த ஜப பொறுப்பை தாரும். ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே அநேக மணி நேரம் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக அல்ல, எருசலேம் பூமியில் புகழ்ச்சியா மாறும் வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் காத்திருக்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். நம்மத்திலிருந்து கர்த்தர் எழுப்ப போகிறார். கர்த்தர் அநேகரை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
நாலாம் அதிகாரம் முதலாம் வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தி சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி. மூன்றாம் வசனம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறிப்போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். ஏழாம் வசனம். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அமோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி. இப்போ முதலாவது என்ன, அவங்க வந்து கிண்டல் பண்றாங்க, பரிகாசம் பண்றாங்க, இவங்க எல்லாம் என்னத்த பண்ண போறாங்க ஜெபிஸ்ட். அவங்க கட்டின பிற கட்டினால என்ன, கட்டின பிற கூட நிறைய எறி ஓடிச்சுனா அதுக்கு வெயிட்டும் கிடையாது, அது ஓடிச்சுன்னா கூட எல்லாம் விழுந்துரும். சும்மா இவங்க எல்லாம் டைம் வேஸ்ட் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. ஆனா வேலை நடக்குது, காரியம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே, கவனிச்ச உடனே கோவம் வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு. ஏய் இவங்க பண்றாங்க பாரு, நம்ம பரிகாசம் பண்றதுலாம் சும்மா, அவங்க வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி கோவம் வந்து. அடுத்த வசனம் எட்டாம் வசனம். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். எல்லாரும் ஏகமாய் ஆலோசனை பண்ணி எழும்பி கட்டுப்பாடு பண்ணாங்க, தடை பண்ணும் தடை பண்ணும்னு. இது போலதான் ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு செய்தி தந்தார். அந்த செய்தியோடு சம்பந்தப்பட்டதான ஒரு ஜபம் தான் இந்த ஜபம். எங்கேயோ பிசாசு நம்முடைய வேலையை தடை பண்ணும்படியாக அவன் எழும்பி இருக்கிறான், ஆனால் அதை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவன் தடை பண்ண எழும்பும் போது ஒன்பதாம் வசனம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். அப்படி இருந்தாலும் அவங்க வந்து இவங்களை தடை பண்ணணும்னு எழும்பினாலும் இவங்க ஜெபம் பண்ணாங்க, அதுதான் இந்த ஜெபம். அப்போ இந்த ஜெபத்துல என்ன நடக்க போகுது, நம்ம இப்போ கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்க போகிறோம். ஜெபிக்கும் போது எதற்காக ஜெபிக்க போறோம், ஆண்டவரே எத்தனையோ தீய வல்லமைகள் நமக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பி இந்த சபையிலிருந்து நம்மை விலக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும்படி, ஆத்மாவை திருடும்படி, கொல்லும்படியாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீர் எங்கள் பக்கமாய் எழும்ப வேண்டும். இப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு தருவார், வெளிப்படுத்துவார். பதினோராம் வசனம். எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போட மட்டும், அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும், இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். சத்துருக்கள் இவங்க சொன்னாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? சத்துருக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வருவோம், திடீர்னு வருவோம், தந்திரமா வருவோம், அவங்க மத்தியில அப்படி ஒன்னொன்னா நைஸா அப்படி அவங்க கூட்டத்தில் அப்படி போய் நில்லுவோம், நிப்போம். அப்படி நிக்கும் போது வந்து எல்லா சத்துருக்கள் நடுவுல நிக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது, நைஸா பூந்துடலாம், அதுக்கப்புறம் வேலை அப்படி டக்கு நிப்பாட்டிடலாம், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பிளான் போடுறாங்க. இவங்க எங்கேயோ பிளான் போடுறாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சு போச்சு? அடுத்த வசனம். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்திற்கு வந்து பத்து விசை எங்களுக்கு சொன்னார்கள். அப்போ யாருன்னா, அவங்க பக்கத்துல சில யூதர்கள் இருக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சாங்க, இவங்க யூதர்கள் நடுவுல போய் வேலை தடை பண்ணலாம் சொல்லிட்டு. இவங்களுக்கு தெரியாது இவங்க நடுவுல யூதர்கள் இருக்கிறாங்க. அந்த யூதர்கள் காது கேட்டுடுச்சு, இவங்க எல்லாம் பிளான் போடுறாங்க. உடனே நைஸா அவங்க எஸ்கேப் பண்ணி இவங்க பிளானை வந்து நடைமுறை கொண்டு வரதுக்கு முன்னாடி இவங்க போய் சொல்லிட்டாங்க, பத்து முறை சொல்லிட்டாங்க. இப்ப தாக்க வராங்க, எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி வர்றாங்க, ஜாக்கிரதையா இருங்க ஜாக்கிரதைன்னு சொன்னாங்க. அது என்ன, கர்த்தர் வந்து அவங்களுக்கு ஒரு பகுத்தறிவை தந்தார். ஆவிக்குரிய ஜீவத்துல நம் மத்தியில சத்ரு என்ன பிளான் பண்றான்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆட்களை எழுப்பணும், அதான் பகுத்தறிவின் ஆவி. நம்ம கண்ணை மூடி ஜெபிக்கும் போது ஒரு தரிசனமா, ஒரு வெளிப்பாடா, ஒரு பிளாஷா கர்த்தர் சொல்லுவார், இவன் இப்படி பண்றான், இந்த சத்ரு இப்படி கிரியை செய்யறான், அநேகரை பிரிக்க போறான், ஆண்டவர் தூக்கத்து பிசாஸ் தூக்கத்து நாவியை கொண்டு வர போகிறான், பில்லி சுன்ய வல்லமைகள் எழும்போது மந்திரவாதிகள் ஏகமா கூடியிருக்கிறான் இப்படின்னு கர்த்தர் ஆலோசனை சொல்லும் போது அதுக்கேற்ற ஆக்ஷன் எடுக்கலாம். அதுக்கு அதை கேட்ட போது நெகேமியா என்ன பண்ணார், பதிமூணாம் வசனம். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பலமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். அப்போ அடுத்த வசனம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து
உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குடும்ப உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமார்த்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். இப்போ சத்ருவானன் பிளான் போட்டிருக்கிறான், இவங்களை தாக்கணும், தந்திரமா தாக்கணும், திடீர்னு தாக்கணும். உங்களுக்கே தெரியும் உங்க வீட்டுல எல்லாம் என்ன எல்லாம் பிரச்சனை வருது, எப்படி ஜெபிக்க முடியாம பிரச்சனை வருது, எப்படி புருஷன் மனைவிக்குள்ள சண்டை வருது, எப்படி பிள்ளைகள் மத்தியில பின்மாற்றம் வருது, எப்படி பில்லி சூன்யம் வருது, எப்படி பாவம் பிரவேசிக்கிறது, எல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்க வீட்டுல. இதெல்லாம் பிசாசுடைய வேலை. ஆனால் அவன் ஏகமாய் கூடி சபையை தாக்கும் போது அவனை எதிர்க்கணும்னு சொன்னா ரெண்டு காரியம், அவன் எப்படி தாக்க வரான்னு நமக்கு தெரியணும். ஆண்டர் காட்டியிருக்கிறார் அவன் வரப்போறான்னு சொல்லிட்டு. அவன் எரிச்சல் அண்ட இஸ்ரவேலின் சுக வாழ்வை விசாரிக்கும்படியாக ஒருவன் எழும்பினான் என்று அறிந்த போது சத்ருக்கு பிடிக்கலது. இது போல குடுவாஞ்சேரி சபையார் நம்ம சபைகள் எழும்பிட்டு இருக்கும் போது பிசாசுக்கு பிடிக்காது. எத்தனையோ ஜனங்க எத்தனையோ ஜபங்களை வச்சிருக்கிறான் தெரியுமா, பீச்சில் கொஞ்சம் பேர் ஜெபிக்கிறாங்க, ஒரு சபையில ஒரு மணி நேரம் நெடுமுழங்கால் ஜெபன் வச்சிருக்கிறாங்க, ஒரு சபையில கண்ணீர் ஜெபன் வச்சிருக்கிறாங்க, சிலர் வந்து டான் பிரேசிங் வச்சிருக்கிறாங்க. இப்படி பல விதமான ஜெபங்கள்லாம் ஒவ்வொரு சபையில வைக்கிறாங்க. இப்படி சபை முன்னேறணும்னு ஒரு முயற்சி வரும்போது எல்லா பிசாசுகளும் சேர்ந்து கூட்டம் கூடி எரிச்சல் அடைந்து இவங்களை இப்படி விடக்கூடாது, இவங்களை போட்டு அமுக்கணும், ஒவ்வொரு குடும்பம் போட்டு தாக்கு, எல்லாரையும் சிதறுண்டு போட்டோம் அப்படின்னு பிளான் போடும்போது என்ன பண்ணும், நம்ம ஜெபிக்க போறோம். இப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவர் ரெண்டு காரியங்களை காட்டுவார். ஒன்னு, சாத்தான் எப்படி தாக்க வரான். இப்ப நம்ம கெஸ் பண்றோம் அவன் தாக்க வரான்னு சொல்லிட்டு, ஆனா எப்படி தாக்க வரான் அது கர்த்தர் தெளிவாய் சிலரோடு வெளிப்படுத்த போகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் செயல் திட்டங்களை வெளிப்படுத்துவார். அவனை எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும், இங்க சொல்லியிருக்க குடும்பம் குடும்பமாக ஈட்டிகளோடு பட்டயத்தோடு நெகேமியா ஆட்களை அந்தந்த இடத்துல ஏற்படுத்தினான். இதே போல நீங்களும் நானும் உங்களுடைய குடும்பம் குடும்பமாக நீங்க எப்படி செயல்படணும், எப்படி இந்த பிசாசை எதிர்க்கணும், எப்படி இந்த வேலையை செய்து எழும்பணும், குடும்பம் குடும்பமாக எழும்புறதற்கு சபையில கர்த்தர் செயல் திட்டங்களை வெளிப்படுத்த போகிறார். இப்போ நாம் ஒரு மணி நேரம் ஜெபிக்க போறோம், வேற எந்த பாயிண்ட்டும் கிடையாது, இந்த ஒரு பாயிண்ட் தான். நீங்க ரெண்டே ரெண்டு விதத்துல தான் ஜெபிக்கணும், உட்கார்ந்து ஜெபிக்க கூடாது. ஒன்னு நெடுமுழங்கால ஜெபிக்கணும், இல்லைன்னா நின்று ஜெபிக்கணும். தலை பயங்கரமா சுத்துதுன்னு சொன்னா உட்காருங்க, மற்றபடி ரெண்டே ரெண்டு தான், ஒண்ணு நெடுமுழங்கால ஜெபிக்கணும் இல்ல நின்னு ஜெபிக்கணும். ஒரு மணி நேரம் கூடிய மட்டும் பாயிண்ட் சொல்லாம இருக்க பாக்குறேன். திட்டவட்டமான ஆவியானவருடைய ஏவுதல் இருந்தால் பேசுகிறேன். ஆனால் ஜெபிக்கும் போது நல்ல அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு யுத்தம். நெகேமியன் காலத்தில் ஆண்டவர் ஏன் அப்படி எழுதினார், நம்முடைய காலத்தில் அப்படி நடக்க போகிறது. என் பிள்ளைகளே, நெகேமியா எப்படி இருக்கிறாரோ இல்லையோ நீங்கள் எனக்கு முக்கியமானவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யுத்தம் தான் நிஜமான யுத்தம். நெகேமியா நிழலாட்டமான யுத்தத்தை நடப்பித்தார், நீங்களும் நானும் நிஜமான யுத்தத்தில் பங்கெடுக்க போகிறோம். அவருடைய சத்ரு சன்பலாத்தும் தோபியாவும், நம்முடைய சத்ரு இங்கு இருக்கிறதான தீய வல்லமைகள், அவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நமக்கு இப்பொழுது பகுத்தறிவின் ஆவியை தருவார். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த நேரத்தில் ஆவி நிரம்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் சிலருக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்ல சொல்லுவார். சொல்லுங்கள், தைரியமா சொல்லுங்கள், கர்த்தர் சில தரிசனங்களை வெளிப்படுத்துவார், தைரியமா சொல்லுங்கள், தருணம் கொடுப்பேன் சொல்லுங்கள். ஆகையால் யாரும் மௌனமா இருக்க கூடாது, இது போராட வேண்டிய நேரம். நாம் எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து போராட போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார், வெளிப்பாடுகளை தருவார், அதன்படி சபையை நடத்துவோம். ஆகையால் இந்த நேரத்தில் யாரும் மௌனமா இருக்க கூடாது, எல்லாரும் ஒரே மனதோடு யுத்தத்தில் பங்கெடுப்போமாக. ஒன்றறிய வேண்டும், நம்மை பரிகாசம் செய்கிறதான சில ஆவிகள் நீண்ட நாட்களாக எத்தனையோ வருஷங்களாக நமக்கு விரோதமாக குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பி ஜெபித்து பாரு, ஜெபித்து பாரு, ஒன்னும் நடக்க போறதில்ல, எத்தனையோ வருஷமா நடக்குது, அது ஒரு பரிகாசத்தின் ஆவி, அது போகாமல் இருப்பதே ஒரு பரிகாசம். ஆனா அது போக முடியாத நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த தீய வல்லமைகள் ஓடி போக வேண்டும். இந்த தேசம் கர்த்தருக்குரியது. கர்த்தர் வார்த்தைகளை சொன்னால், கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்தினால், தீர்க்க தரிசன வரங்கள் கிரியை செய்தால் அதை வெளிப்படுத்துங்கள், சபைக்கு சொல்லுங்கள், பக்தி விருத்தி உண்டாகட்டும், அபிஷேகம் உண்டாகட்டும், வல்லமை உண்டாகட்டும், ஆண்டவருடைய அதிகாரம் உண்டாகட்டும், இந்த இடத்தில் பிரகாசம் உண்டாகட்டும், அந்தகாரம் ஓடி போகட்டும், தைரியமாய் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்காருங்க, மற்றபடி ஒன்னு நெடுமுழங்கால நிக்கணும் இல்லைன்னா எழும்பி நிக்கணும், இது ரெண்டு தவிர வேற எதுவுமே இல்லை. தலை சுத்துதுன்னா கஷ்டமா, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு உட்காருங்க, இல்லைன்னா நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தணும். இது சிஎஸ்ஐ ஜெபிக்க ஆட்கள் ஜெபிக்கிற போல, பேர் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறது போல ஜெபிக்க வேண்டிய நேரம் அல்ல, இது சத்ருவை சந்திக்க வேண்டிய நேரம். ஆனால் ஜெபத்துக்கு விரோதமா நல்ல தடையை நான் உணர்றேன்,
அது சரீரத்துக்குள்ள இருக்கலாம், மனசுல இருக்கலாம், சூழ்நிலையில இருக்கலாம். அப்படி என் ஜெப ஜீவத்துல நிறைய தடை தெரியுதுன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. நிறைய பேர் ஒருத்தர் கரங்களை தூக்குறீங்க, நானும் நிறைய தடை உணர்றேன். அப்போ இது என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியாத பிசாசுக்கு தெரியும். ஜெபிச்சா நீங்க எங்கேயோ போயிடுவீங்க ஆவிக்குரிய ஜீவத்துல. ஜெபிச்சா உங்க கால் அவன் தலை மேல இருக்கும்னு அவனுக்கு தெரியும். ஜெபிச்சா அவன் கதை முடிஞ்சதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால ஆரம்பத்திலேயே தடை பண்ணிட்டே இருப்பான். ஜெபிக்காத, ஜெபிச்சிடாத, கரெக்டா ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஏதோ ஒரு வேலை வரும், ஏதோ ஒரு அர்ஜென்ட் வேலை ஞாபகம் அப்பதான் வரும். கரெக்டா அந்த டைம் பார்த்து விசிட்டர்ஸ் வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க. கரெக்டா அந்த டைம்ல தான் ஓட்டி வைப்பாங்க. கரெக்டா அந்த டைம்ல பாஸ் கூப்பிடுவாங்க, அர்ஜென்டாவா ஒட்டனாவா வேலைவான்னு சொல்லி. இப்படி பல தடைகள் வந்துட்டே இருக்கு. இது ஒரு யுத்தம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும். அந்த ஜெயம் உண்டாகும்படியாக தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் நம்முடைய ஜெப ஜீவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதான அந்த தீய வல்லமைகளை இப்பொழுது கட்டி ஜெபிக்க போகிறோம். அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். தேவன் தந்த அதிகாரத்தை கொண்டு ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஒன்று அறிய வேண்டும், நாம் இந்த ஆவியை எதிர்க்க போகும்போது, ஜெப ஜீவத்துக்கு விரோதமான ஆவியை எதிர்க்க போகும்போது, நாம் சுய பலத்தினால நாம் இயேசு நாமத்தில் போ பிசாசன் சொல்ல போறது இல்ல. தேவன் நம்மை இந்த ஜெபத்திற்காக அழைத்திருக்கிறார். தேவன் இந்த ஜெபத்தை நடத்த போகிறார். ஆகையால் அவருடைய பலத்தை கொண்டு, அவருடைய அதிகாரத்தை கொண்டு, அவருடைய நாமத்தை கொண்டு அந்த ஜெபத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்ரு எதிர்ப்பமாக அந்த ஆவியை கட்டி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஜெபத்திற்கு விரோதமாக எழும்புகிறதான தீய வல்லமையை, ஜபத்து ஆவிக்கு விரோதமா, தனி ஜபத்துக்கு விரோதமா கிரேசிக தடை செய்கிற ஆவிகளை மேற்கொள்ளணும். இதுலயே தூங்குறாங்க சொன்னா, அப்ப அது எவ்வளவு பயங்கரமான தடை யோசிச்சுப்பாரு. இதுக்கு ஆண்டவரே எனக்கு ஜபிக்க முடியலையே, எனக்கு ஜபிக்கணும் ஆண்டவரே, அந்த ஜபத்துல தூங்குனா. அதனால அது தடை, பயங்கரமான தடை. ஆனா அது எவ்வளவு பயங்கரமான தடையா இருந்தாலும் அதை விட நம்முடைய தேவன் பெரியவரா இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி முழு பூமியில் அது ஒரு புகழ்ச்சி ஆகும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். யாரு, யாரை பற்றி பேசுகிற வார்த்தை இது? ஆண்டவர் எருசலேமின் மதில் மேல் சில ஜாமக்காரரை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஜாமக்காரரை பார்த்து சொல்றாரு, நீ ராத்திரியும் தூங்கக்கூடாது, நீ பகல்லையும் தூங்கக்கூடாது. எருசலேமே ஆண்டவர் ஒரு புகழ்ச்சியாய் மாறும் வரைக்கும், எருசலேமை ஸ்திரப்படுத்தி எருசலேமே பூமியில் ஒரு புகழ்ச்சியாய் மாற்றும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாது. யார? ஆண்டவர். அப்போ ஆண்டவர் எழும்பி எருசலேமுக்காக எழும்பி எருசலேமே ஸ்திரப்படுத்தி எருசலேமே ஒரு புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் நீ ஆண்டவரை அசைச்சிட்டே இருக்கணும். ஆண்டவரே, 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 ஆண்டவரே விடாம கூப்பிட்டுட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஜப வீரர் சபையில எழுகணும். நான் எருசலேமின் மதில் மேல் ஜாமக்காரரே, ஜாமக்காரரே கட்டளை இடுகிறேனா? கட்டளை இடுகிறேன், இடுகிறேன். ஆங்கிலத்தில் ஐ ஹாவ் செட், நான் கட்டளை இட்டேன் அப்படின்னு இருக்கு. நான் கட்டளை இட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. அப்போ கட்டளை இடுகிறேன் சொல்றது ஒண்ணு, கட்டளை இட்டு இருக்கிறேன் சொல்றது ஒண்ணு, ரெண்டுமே ஒண்ணு, ரெண்டுத்திலயும் அர்த்தம் இருக்கு. என்னன்னா, ஆண்டவர் சிலரை நம்ம சபையில ஏற்கனவே ஜப வீரராய் மாறும்படியா நியமிச்சிருக்கிறார். ஆனா அவங்களுடைய அழைப்பை தெரியாம தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏ, உன் டியூட்டி வந்து வேலைக்கு போய் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிற டியூட்டி வந்து சைட் பிசினஸ்ங்க. நீங்க எழும்பி அந்த சுவர் மேல எழும்பி அங்க இருக்கிறதான கொத்தளங்கள்ல எழும்பி அங்க போய் ஜாமக்காரனா நைட் எண்டு உட்காரணும், அதான் உன் மெயின் டியூட்டி. உன்னை பிறக்க வச்சது அதுக்குதான். அதனால கட்டளை இட்ட ஆண்டவர் மறுபடியுமே கட்டளை இட போகிறார். அதற்காக ஜெபிக்க போறோம். இப்போ நம்ம ஜெபிச்சிருப்போம் எதுக்காக? ஆண்டவரே எனக்கு உடம்பு சரியில்லை, ஆண்டவரே குடும்பத்தில் வருமானம் பத்தலை,
கடன் பிரச்சனையா இருக்கு, இப்படி பல பூமிக்குரிய காரியங்களுக்காக நாம ஜெபிச்சிருக்கலாம். ஆனா நம்முடைய ஜெபத்தின் குவாலிட்டி மாறணும். ஆண்டவர் எதற்காக எருசலேமின் மதில் மேல் ஜாமக்காரரை ஏற்படுத்தி இருக்கிறார்? எருசலேமே பூமியில் ஒரு புகழ்ச்சியா மாற்றும்படியாக. என்ன அர்த்தம்? எருசலேம் சொன்னா எல்லாருக்கும் தெரியணும். இன்னைக்கு சென்னைன்னு சொன்னா அமெரிக்கால இருக்கிறதான முக்கவாசிக்கு பேர் சென்னைனா என்னன்னு தெரியாது. மெட்ராஸ் சொன்னாலும் தெரியாது. நிறைய நாடுகள் இருக்கு, அவங்களுக்கு இந்தியானாலே என்னன்னு தெரியாது. இந்தியா அப்படின்னா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல. ஆனா ஆண்டவர் எருசலேம் எப்படி புகழ்ச்சியாக போறார்னா, எருசலேம் சொன்னா அதை பத்தி கேட்காத ஆளே இருக்காது. ஏன் தெரியுமா? அதுதான் வரப்போகிற உலகத்தினுடைய தலைநகரமா மாறப்போகுது. எருசலேம் வந்து 1000 வருஷ அரசாட்சியில அதான் தலைநகரமா இருக்க போகுது. அங்கதான் இயேசு இருக்க போறார். எழுத்தின் பிரகாரமா இந்த பூமியில இயேசு 1000 வருஷம் இங்க இருக்க போறார். எங்கே? எருசலேம்ல இருக்க போறார். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையினால மகிமையின் சரீரத்தை அடைஞ்சு நம்ம மறுபடியும் பூமிக்கு வரும்போது அந்த மகிமையின் சரீரத்தோடு எருசலேம்ல தான் நம்முடைய ஆளுகை இருக்கும். எப்படி பாராளுமன்றம் டெல்லியில இருக்கிறதோ அதே போல பூமியின் தலைநகரம் எருசலேம்ல இருக்கும். நீங்களும் நானும் அன்னைக்கு ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருப்போம். நம்முடைய போக்குவரத்து, நம்முடைய குடியிருப்பு எல்லாம் எருசலேம்ல தான் இருக்கும். இந்தியாவில இருக்காது. ஆளுகை செய்யறதுக்காக இந்தியாவுக்கு வருவோம். டியூட்டி கொடுக்கும் போது இந்தியாவுக்கு வரலாம், இல்லைன்னா அமெரிக்காவுக்கு போல லண்டனுக்கு போகலாம். ஆனா நம்முடைய குடியிருப்பு எருசலேம். அப்படிதான் மாறப்போறோம். ஆனால் ஆண்டவர் எழுத்தின் பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த பரம எருசலேம் இன்றைக்கு பூமியில் ஒரு புகழ்ச்சியா மாற வேண்டும். சபை பூமியில் ஒரு புகழ்ச்சியா மாற வேண்டும். இன்னைக்கு பெந்தகோஸ்த், நீ எந்த சபை போற? பெந்தகோஸ்த சபை அப்படின்னா அப்படின்னு கேட்கறவங்க இருக்கிறாங்க, அந்த பேரே கேட்காதவங்க இருக்கிறாங்க. ஆனால் நாம் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு நாள் வரப்போகிறது, அந்த பேரை கேள்விப்படாத ஆளு இருக்க மாட்டான். கர்த்தரது கிரியேசே வல்லவரா இருக்கிறார். ஆனால் அதற்காக இந்த சபையில ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆண்டவரை அசைக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். நம்முடைய ஜெபத்தினுடைய குவாலிட்டி பெருக வேண்டும். சாதாரண ஜெபம் அல்ல. ஆகையால் கூடுவாஞ்சேரியில் ஒரு ஜப கோபுரம் கட்டப்பட வேண்டும். ஆண்டவர் சிலரை ஏற்கனவே இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார். நான் அவங்களுக்கு தெரியல இன்னும். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இப்போ சியோனுக்காக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க இந்து குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியுமா நான் சியோனுக்கு போக போறேன்னு? சிலைக்கு முன்னாடி வணங்கிட்டு இருப்பாங்க, பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது கர்த்தர் அவங்களுக்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிச்சிருக்கிறார் அப்படின்னு. அதே போல நீங்க சுத்தமா ஜபத்துல மோசமான ஆட்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவரால ஏற்படுத்தப்பட்ட ஆட்களா இருக்கலாம். எங்க எருசலேம் நலங்கள்ல இரவும் பகலும் ஜபிக்க முடியாத ஏற்படுத்த ஆளா இருக்கலாம். அதனால நீங்க உங்களை அற்பமா என்னாதீங்க. ஆண்டவர் உங்களை அற்பமா என்னல, உங்களை பற்றி ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாரு. குறிப்பிட்ட நேரத்துல அந்த மதில் மேல் உங்களை நிக்க வச்சிருவார். அதனால கண்களை மூடுவோம். அப்படிப்பட்டதான ஒரு ஜப ஆவியை கர்த்தர் ஊற்ற வேண்டும். 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், இப்ப ஜபிச்சமே 1/2 மணி நேரம், அது மாதிரி இல்ல, 10 மணி நேரம், 15 மணி நேரம், 20 மணி நேரம். டைம் போகிறதே தெரியாம உட்கார்ந்து ஒரு பாயிலிருந்து எழும்பவே கூடாது. பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு மட்டும் எழும்பணும், மற்றபடி எழும்பவே கூடாது. ஆனா இப்ப தடை எப்படி எல்லாம் வருது? போன் வரும், ஆள் வரும், தூக்கம் வரும், வேலை வரும், என்னமெல்லாம் வருது. அதெல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் எருசலேமில் நின்று ஜெபிக்கக்கூடியதான ஆட்களை எழுப்பணும். ஏன் தெரியுமா? இப்போ சமீபத்தில் ஒரு சகோதரன் சொன்னார் இப்படி, என்னன்னா, நம்ம சபை ஒரு ட்ரஸ்டா மாறிடுச்சுன்னா, ட்ரஸ்டா மாறிடுச்சுன்னா கவர்மெண்ட் நமக்கு 1000 கோடி தருமா ஒரு வருஷத்துல ப்ராஜெக்ட் பண்றதுக்கு? அது பண்ணும் 1000 கோடி. அப்ப அந்த 1000 கோடி கொடுத்தா என்ன பண்ணலாம்? உங்களை நிறைய பேர் உங்களை வேலையெல்லாம் ரிசைன் பண்ண வச்சுட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு ஜெபிக்கிறதுக்கு ஆள் ஏற்படுத்தலாம். நீங்க எல்லாம் வேலை விட்டுருங்க. நீங்க 10,000 ரூபாய் போய் சம்பாதிக்கிறதுக்கு ஆபீஸ் போய் வரத விட அந்த 8 மணி நேரம் இங்க வந்து ஜெபிச்சுட்டு போறல. ஆனா கண்டிப்பா இன்னைக்கு நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு தயவு செய்து நான் மாசம் மாசம் உங்களுக்கு எல்லாருக்கும் 10,000 ரூபாய் தரேன். ஒன்னே ஒன்னு, டெய்லி 10 மணி காலையில வந்து 5 மணி வரைக்கும் சாயங்காலம் ஜெபிச்சுட்டு போங்கன்னு சொன்னா உங்க டியூட்டியை கரெக்டா பண்ண மாட்டீங்க. ஏன்?
பழக்கம் இல்ல பாதி தூக்கத்துல போயிடும் பாதி பேச்சில போயிடும் பாதி எழும்பி எழும்பி போயிட்டு போயிட்டு அஞ்சு முறை பத்து முறை போயிட்டு போயிட்டு வருவோம் டியூட்டி சரியா பண்ண மாட்டோம் அதனாலதான் ஆண்டு இப்ப பழக்கம் பழக்க வைக்கிறாரு நமக்கு சொல்லித்தரார் எப்படி மணிக்கணக்கா உட்கார்ந்து ஜெபிக்கணும் என்று சொல்லித்தரார் அவளை கண்களை மூடுவோம் இந்த கால் மணி நேரம் பத்து நிமிஷம் ஜபம் அரை மணி நேரம் ஜபம் இதெல்லாம் ஒழிஞ்சு போட்டோம் நீங்களும் நானும் ஆண்டவர் ஏற்படுத்தின ஜாமக்காரராக மாறணும்னு சொன்னா பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் ஜப வீரரா மாறணும் இதை கேட்கும் போது நமக்கு சிலருக்குள்ள உற்சாகம் ஐயோ நான் அப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே உந்து அந்த ரூமை பூட்டிட்டு ஜெபிச்சு 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 பரலோகத்துக்கே அப்படி ஆவிக்குள்ள போய் எழுமணும் இருபது மணி நேரம் போது டைம் பார்த்தா அடுத்த நாள் நான் கண்ணை மூடும் போது என்ன செவ்வாய்க்கிழமை கண்ணை திறக்கும் போது புதன்கிழமை எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஜப வீரர் சபையில எழும்பணும் அப்போதான் எழுப்புதல் வரும் அப்போதான் எருசலேம் பூமியில புகழ்ச்சியா மாறும் அப்பொழுதுதான் ஆண்டவர் இறங்கி சபைக்காய் கிரியை செய்வார் அப்பொழுதுதான் எழுப்புதல் வரும் ஆகிய கண்களை மூடுவோம் சாதாரண ஜப வீரர் அல்ல பயங்கரமான ஜப வீரர் எழும்ப வேண்டும் இந்த உற்சாகம் உண்டா ஆண்டவரே நான் அந்த ஆளாய் மாறினா நலமா இருக்குமே என்று மனதில் தோன்றுகிறதா பிரியமானவர்களே இந்த ஜபத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மனம் இல்லாமல் எத்தனையோ பேர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார் நீங்கள் பாக்கியவான்கள் ஏதோ ஒரு அழைப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்குள் ஏதோ ஒரு அபிஷேகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த அழைப்பில் ஜாமக்காரர் இருப்பார்கள் ஆகியால் ஒரு சிலமின் அலங்கல்கள் மணிக்கணக்காக இருந்து ஜபிக்கக்கூடியவர்கள் சபையில் எழும்ப வேண்டும் போராடி ஜெபம் பண்ணுவோம் மணிக்கணக்காக ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்கள் சபையில் எழும்ப வேண்டும் ஆண்டவரே நீ உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே அந்த ஜெப பொறுப்பை தாரும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே அதே மணி நேரம் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக அல்ல எருசலேம் பூமியில் புகழ்ச்சியா மாறும் வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் காத்திருக்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார் நம்மத்தில் இருந்து கர்த்தர் எழுப்ப போகிறார் கர்த்தர் அநேகரை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார் விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்ரம் 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 நாலாம் அதிகாரம் முதலாம் வசனம் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தி சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி மூன்றாம் வசனம் அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான் ஏழாம் வசனம் எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி இப்போ முதலாவது என்ன அவங்க வந்து கிண்டல் பண்றாங்க பரிகாசம் பண்றாங்க இவங்க எல்லாம் என்னத்த பண்ண போறாங்க ஜெபிஸ்ட் அவங்க கட்டின பிறகு கட்டினாலன்னா கட்டின பிறகு கூட நிறைய ஏறி ஓடிச்சுனா அதுக்கு வெயிட்டும் கிடையாது அது ஓடிச்சுன்னா கூட எல்லாம் விழுந்துடும் சும்மா இவங்க எல்லாம் டைம் வேஸ்ட் பண்றாங்க கிண்டல் பண்றாங்க ஆனா வேலை நடக்குது காரியம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே கவனிச்ச உடனே கோவம் வந்துருச்சு எரிச்சல் வந்துருச்சு ஏய் இவங்க பண்றாங்க பாரு நம்ம பரிகாசம் பண்றதுலாம் சும்மா அவங்க வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி கோவம் வந்து அடுத்த வசனம் எட்டாம் வசனம் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் எல்லாரும் ஏகமாய் ஆலோசனை பண்ணி எழும்பி கட்டுப்பாடு பண்ணாங்க தடை பண்ணும் தடை பண்ணும் இது போலதான் ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு செய்தி தந்தார் அந்த செய்தியோடு சம்பந்தப்பட்டதான ஒரு ஜபம் தான் இந்த ஜபம் எங்கேயோ பிசாசு நம்முடைய வேலையை தடை பண்ணும்படியாக அவன் எழும்பி இருக்கிறான் ஆனால் அதை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவன் தடை பண்ண எழும்பும் போது ஒன்பதாம் வசனம் ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் அப்படி இருந்தாலும் அவங்க வந்து இவங்களை தடை பண்ணு எழும்பினாலும் இவங்க ஜபம் பண்ணாங்க அதுதான் இந்த ஜபம் அப்போ இந்த ஜபத்துல என்ன நடக்க போகுது நம்ம இப்போ கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்க போகிறோம் ஜெபிக்கும் போது எதற்கா ஜெபிக்க போறோம் ஆண்டவரே எத்தனையோ தீய வல்லமைகள் நமக்கு விரோதமா குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பி இந்த சபையிலிருந்து நம்மை விலக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும்படி ஆத்மாவை திருடும்படி கொல்லும்படியாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான்
आना पकड़ इप्डी नाम जपिबद आंडवर सब कार्य नमक तरह वेपर நீங்க ரெண்டே ரெண்டு விதத்துல தான் ஜெபிக்கணும்.
உட்கார்ந்து ஜெபிக்கூடாது. ஒன்னு நெடுமுழங்கால ஜெபிக்கணும், இல்லைன்னா நின்று ஜெபிக்கணும். தலை பயங்கரமா சுத்துதுன்னு சொன்னா உட்காருங்க. மற்றபடி ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு நெடுமுழங்கால ஜெபிக்கணும், இல்லைன்னா நின்று ஜெபிக்கணும். ஒரு மணி நேரம் கூடிய மட்டும் பாயிண்ட் சொல்லாம இருக்க பாக்குறேன். திட்டவட்டமான ஆவியாரனுடைய ஏவுதல் இருந்தால் பேசுகிறேன். ஆனால் ஜெபிக்கும் போது நல்ல அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு யுத்தம். நெகேமியன் காலத்தில் ஆண்டவர் ஏன் அப்படி எழுதினார்? நம்முடைய காலத்தில் அப்படி நடக்க போகிறது. என் பிள்ளைகளே, நெகேமியா எப்படி இருக்கிறாரோ இல்லையோ, நீங்கள் எனக்கு முக்கியமானவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யுத்தம் தான் நிஜமான யுத்தம். நெகேமியா நிழலாட்டமான யுத்தத்தை நடப்பித்தார். நீங்களும் நானும் நிஜமான யுத்தத்தில் பங்கெடுக்க போகிறோம். அவருடைய சத்ரு சன்பலாத்தும் தோபியாவும், நம்முடைய சத்ரு இங்கு இருக்கிறத அந்த தீய வல்லமைகள், அவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நமக்கு இப்பொழுது பகுத்தறிவின் ஆவியை தருவார். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த நேரத்தில் ஆவில் நிரம்ப ஜெபிக்கும் போது கர்த்தர் சிலருக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்ல சொல்லுவார். சொல்லுங்கள், தைரியமா சொல்லுங்கள். கர்த்தர் சில தரிசனங்களை வெளிப்படுத்துவார். தைரியமாக சொல்லுங்கள், தருணம் கொடுப்பேன் சொல்லுங்கள். ஆகையால் யாரும் மௌனமா இருக்க கூடாது. இது போராட வேண்டிய நேரம். நாம் எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து போராட போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார், வெளிப்பாடுகளை தருவார். அதன்படி சபையை நடத்துவோம். ஆகையால் இந்த நேரத்தில் யாரும் மௌனமா இருக்க கூடாது. எல்லாரும் ஒரே மனதோடு யுத்தத்தில் பங்கெடுப்போமாக. ஒன்றறிய வேண்டும், நம்மை பரிகாசம் செய்கிறதான சில ஆவிகள் நீண்ட நாட்களாக எத்தனையோ வருஷங்களாக நமக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பி ஜெபித்து பாரு, ஜெபித்து பாரு. ஒன்னும் நடக்க போறதில்ல, எத்தனையோ வருஷமா நடக்குது. அது ஒரு பரிகாசத்தின் ஆவி. அது போகாமல் இருப்பதே ஒரு பரிகாசம். ஆனா அது போக முடியாது, நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த தீய வல்லமைகள் ஓடி போக வேண்டும். இந்த தேசம் கர்த்தருக்குரியது. கர்த்தர் வார்த்தைகளை சொன்னால், கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்தினால், தீர்க்க தரிசன வரங்கள் கிரியை செய்தால் அதை வெளிப்படுத்துங்கள். சபைக்கு சொல்லுங்கள், பக்தி விருத்தி உண்டாகட்டும், அபிஷேகம் உண்டாகட்டும், வல்லமை உண்டாகட்டும், ஆண்டவருடைய அதிகாரம் உண்டாகட்டும், இந்த இடத்தில் பிரகாசம் உண்டாகட்டும், அந்தகாரம் ஓடி போகட்டும். தைரியமாய் போராடி ஜெபம் பண்ணுவோம். மற்றபடி ஒன்னு நெடுமுழங்கால நிக்கணும், இல்லைன்னா எழும்பி நிக்கணும். இது ரெண்டு தவிர வேற எதுவுமே இல்லை. தலை சுத்துதுன்னா கஷ்டமா, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு உட்காருங்க, இல்லைன்னா நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தணும். இது சிஎஸ்ஐ ஜெபிக்க ஆட்கள் ஜெபிக்கிற போல, பேர் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறது போல ஜெபிக்க வேண்டிய நேரம் அல்ல. இது சத்ருவை சந்திக்க வேண்டிய நேரம். ஆண்டவரிடத்தில் ஆனால் நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். ஆண்டவர் நம்மை மன்னிக்க வேண்டும். அவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அவைகளுக்கெல்லாம் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ பாவங்களை நாம் செய்கிறோம், ஆனாலும் அவர் நம்மை மன்னிக்கிற தேவனா இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஆனால் அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு, அதற்காக ஸ்தோத்திரிப்போம். அவர் கூட இருந்து சேதமராமல் பாதுகாத்து வருகிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய கூட்டங்களை அவர் ஆசீர்வதித்து வருகிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். மரணம் சம்பவிக்கும் போது தேவனை கேள்வி கேட்கிறோம், ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்? ஆனால் ஜீவனோடு இருக்கும் போது தந்த உயிருக்காக நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். கர்த்தர் நம்மை இன்னும் உயிரோடு ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். வீட்டில் வரும்போது உடனடியாக துக்கப்படுகிறோம், ஏன் கர்த்தர் அனுமதித்தார் என்று கேட்கிறோம். ஆனால் சமாதானமா இருக்கும் போது நன்றி சொல்ல தவறி விடுகிறோம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சமாதானத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பயங்கர சூடா இருக்கும் போது நாம் முறுமுறுக்கிறோம், ஆனால் மேகங்களை அவர் கட்டளையிடும் போது அவருக்கு நன்றி செலுத்த தவறி விடுகிறோம். கர்த்தர் மேகங்களை கட்டளையிடபடி அவரை ஸ்தோத்திரிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தேவன் சொன்னதான ஒரு கம்ப்ளைண்ட், தேவனுடைய ஒரு புகார். அவர்கள் என் கிரியைகளை மறந்து விட்டார்கள், நான் செய்த உபகாரங்களை அவர்கள் மறந்து விட்டார்கள், அவர்களை ஜெனிப்பித்ததான அந்த கண்மலையை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் எத்தனையோ அதிசயங்களை செய்தார். அடுத்த முறை ஒரு பற்றாக்குறை வந்தால் முறுமுறுப்பு தான் அவர்கள் பாட்டாக பாடினார்கள். ஆனால் நாமும் அப்படி இருக்கக்கூடாது என்று அவர் இவைகளை எல்லாம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். திருஷ்டாந்தமாக எச்சரிக்கையாக எழுதியிருக்கிறார். ஆகையால் நமக்குள் இருக்கிறதான நன்றிக்கேடை ஆண்டவர் மன்னித்து
நமக்கு பற்றாக்குறை வரும்போது அந்த பற்றாக்குறையை கண்டு முறுமுறுப்பதற்கு பதிலாக அவர் முந்தின காலத்தில் செய்த உபகாரங்களை நினைத்து அந்த நேரத்தில் நன்றி செலுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த நேரத்திலும் நமக்கு பல குறைபாடுகள் இருக்கலாம். சரீரத்துல ஆரோக்கியத்துல குறை, பணத்துல குறை, கடன் பிரச்சனை, சோதனைகள் நிமித்தம் சமாதானத்துல குறை, இப்படி பல குறைகள் நமக்கு இருக்கலாம். ஞானத்தில் குறை, எத்தனையோ குறைப்புகள் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் அவர் ஏற்கனவே நாம் செய்ததான உபகாரங்களை நினைத்து அவரை துதித்தால் அவர் மகிழ்வார். என் பிள்ளைகள் அவருடைய குறைபாடுகளை கண்டு முறுமுறுக்காமல் நான் முந்தின காலத்தில் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் செய்கிறார்களே என்று அவர் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்படத்தக்கதாக நம்முடைய பல பற்றாக்குறைகள் மத்தியில் அவர் செய்த உபகாரங்களை நினைத்து அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். மலையாள பாட்டு. Yeah.
I'm not afraid.
இருதயத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் பாடினது என் பிரியனே நின்னோடு சேருவான். ஆகையால் உதடில் அல்ல இருதயத்தில் ஆண்டவரோடு சேர கர்த்தர் இந்த இரவில் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். வேலைகள் இருக்கும், கர்த்தர் எல்லாரையும் ஏற்ற நேரத்தில் கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா ஸ்தோத்த கிரியைகளை பற்றி எழுதுகிறார். கிரியைகள், ஆனால் அந்த கிரியையில சாவு இருக்கு. அது என்ன? அது செத்த கிரியை. பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு ஒரு ஆலயம் இருந்தது, அவர்களுக்கு ஆராதனை இருந்தது, பலி இருந்தது, ஆனால் அதெல்லாம் செத்து போனதா இருந்தது, ஜீவனற்றதா இருந்தது. புதிய ஏற்பாட்டில் நமக்குள்ள கூட நம்ம பாடும்போது, கைத்தட்டும் போது, அந்நிய பாஷை பேசும்போது, ஸ்தோத்திரம் பண்ணும்போது, இதுல கூட நிறைய இடத்துல நமக்குள்ள சாவு வந்திருக்கு. அதனால ஒரு ஜீவனுள்ள ஆராதனையை, ஜீவனுள்ள தேவனை சேவிக்க முடியாதபடிக்கு நிறைய சாவு நமக்குள்ள. அதுக்கு பேரு தான் சடங்கு. பேருக்காக, சடங்காக, பழக்கமாக எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். முதல் பாயிண்ட், இந்த சாவு நீங்கணும். ஜபிக்கலாமா? இந்த ஜபத்துல சாவு இருக்கக்கூடாது. இது ஒரு செத்த கிரியையா, ஒரு செத்த ஜபமா இருக்கக்கூடாது. ஊக்கமாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய ஆராதனையில், நம்முடைய ஸ்தோத்திரத்தில், நம்முடைய அந்நிய பாஷையில், நம்முடைய பாட்டில், நம்முடைய ஜபத்தில் இருக்கிற சாவை, பாரம்பரியத்தை, சடங்கை, பழக்கத்தை கர்த்தர் நீக்கி ஜீவனுள்ளதான எல்லாவற்றையும் ஜீவனுள்ளதாக கர்த்தர் மாற்ற வேண்டும். அதற்காக ஜீவனோடு ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் மத்தியில் தெரிய சேட்டு மாட்டவரே. சிலர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் இப்பதான் சொன்னோம், அதுக்குள்ள சிலர் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேதுரு இடத்துல, யாக்கோபு இடத்துல, யோவான் இடத்துல ராத்திரி கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி இருக்கும். அந்த டைம்ல தான் எச்சமேன தோட்டத்தில் இயேசு ஜெபிக்க போற, ராத்திரி 2 மணிக்கு. அப்ப தூங்குறத பார்த்து இயேசு, பரவாயில்ல 2 மணி ராத்திரி ஆச்சா, நீங்க எவ்வளவு தூரம் பெத்தானியால இருந்து நடந்து இத்தனையோ கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கீங்களா, டயர்டு தானே இருப்பீங்க, 2 மணி வேற, சரி தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லல. என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்து இருக்க முடியாதா என்று தான் அவர் கேட்டார். இரக்கம் உள்ள இயேசு, மன உருக்கம் உள்ள இயேசு அப்படி கேட்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசியா சொல்லி சொல்லி பார்த்தா தூங்கிட்டான். கடைசியா தன்மா தூங்கிக் கொள்ளுங்கள்னு சொன்னார். அது என்ன அர்த்தம்? தூங்கிக் கொள்ளுங்கள், அது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இல்ல. என்ன அடிச்சு தெரியுமா? அந்த தூக்கம் சரீரத்திலிருந்து ஆத்மாவுக்குள்ள போயிடுச்சு. அதனாலதான் சூழ்நிலை வரும்போது அவர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அது நடக்காதபடிக்கு இந்த இரவில் விழித்திருந்து ஜெபிக்க கர்த்தருடைய விசேஷித்த கிருபை நம்மோடு இருக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். நாம் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய தூதில் நம்ம அறிந்ததான ஒரு காரியம், கிரேக்க சாம்ராஜ்யத்தில் இருந்ததான ஒரு அதிபதி, அவர் எழும்பி அன்றாட பலியை அவர் நிறுத்தி விட்டார். அது மாத்திரமல்ல, அந்த அந்த ஆலயத்தில் உள்ளதான ஆராதனை, தொழுது கொள்ளுதலை அவர் நிறுத்தி விட்டார். அங்க போய் ஒரு பன்றி அவர் பலி செலுத்தினார் என்றெல்லாம் நாம் படித்தோம். அதனுடைய விளைவு, 3 வருட காலமாக இஸ்ரவேல் தேசத்தில் ஆராதனை இல்லை. ஆனால் அதற்கு விரோதமாக சில ஆசாரியர்கள் எழும்பி போராடி 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 அந்த வல்லமை துரத்தி மறுபடியும் அந்த ஆலயத்திற்குள்ள ஆராதனையை புதுப்பித்தார்கள். அதற்கு அந்த ஆராதனையை புதுப்பிக்கும் போதுதான் மறுபடியும் தீட்டுப்பட்ட ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தார்கள். அதில்தான் புதிய ஏற்பாட்டில் பிரதிஷ்டையின் பண்டிகை என்று நாம் வாசிக்கிறோம். அதனால அது போல அதே அந்திகிறிஸ்துவின் வல்லமை, அதே பிசாசுடைய வல்லமை நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய கூட்டங்கள்லேருந்து ஆராதனையை வெளியே தள்ளும்படியாக அவன் முயற்சி பண்றான். ஆராதனையை வெளியே தள்ள தேவையில்லை, ஒரு ஆராதனையின் வேஷத்தை உண்டு பண்ணினால் போதும். கைத்தட்டுதல் இருக்கு, மியூசிக் இருக்கு, பாட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் ஜீவன் இல்லை. அது என்ன வித்தியாசம்? உள்ளத்துல ஒண்ணு நடக்கல, உள்ளம் ஆண்டவரை துதிக்கல, உள்ளம் ஆண்டவரை ஆராதிக்கல. அது நிறுத்தினால் போதும், அந்த வல்லமை சபைக்குள்ளே கிரியை செய்யக்கூடாது. மறுபடியும் ஒரு 2 நிமிடம் போராடி ஜெபிக்கலாமா? அந்த வல்லமை இந்த சபையை விட்டு, சபை விட்டு போக வேண்டும், நம்முடைய சபைகளை விட்டு போக வேண்டும். எப்படி அந்த நாட்களில் ஆசாரியர்கள் எழும்பி எதிர்த்தார்களோ, அதே போல இந்த இரவில் நீங்களும் நானும் ஆசாரியர்களாக எழும்பி அந்த வல்லமை எதிர்ப்போமாக. நம்முடைய சபைகளில் இருக்கிறதான ஆராதனையில் உள்ள சாவை கர்த்தர் மாற்றி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க ஜீவனுள்ள ஆராதனை உண்டாக வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இயேசுவே, ஜீசுப்பா இயேசுவே, கிரியை செய்யும் ஆண்டவரே, ஜெயம் தாரும் உக்ராம்பலாஸ். தொழுது கொள்ளும் போது எங்களுடைய ஆராதனையில் உயிர் இருக்க வேண்டும், ஜீவன் இருக்க வேண்டும். ஆண்டவரே, தடைகளை நீர் மாற்றும்,
நம்முடைய சபைகளில் இருக்கிறதான நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதான செத்த கிரியைகளை கர்த்தர் மாற்றி நாம் ஆண்டவர் சார்பாக செய்கிறது எல்லாவற்றிலும் தேவனுடைய ஜீவன் வெளிப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். வெளிநாட்டுல ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர் இப்படி கேட்டார், ஏன் இந்தியாவில் நீங்க மூணு பாட்டு பாடுறீங்க, அந்த மூணு பாட்டு பாடும்போது முதல் பாட்டுக்கு அப்புறம் அபிஷேகம் வர்றதில்லை, ரெண்டாவது பாட்டுக்கு அப்புறம் அபிஷேகம் வர்றதில்லை, மூணாவது பாட்டுக்கு அப்புறம் தான் அபிஷேகம், அது எப்படி? அது ஒவ்வொரு ஆராதனையும் கரெக்டா மூணாவதுக்கு அப்புறம் ஆவியானவர் அப்படி ட்ரெயின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. என்னார்த்தம், ஆவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணல, நம்ம அவரை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டி தாமஸ் கூட சொல்லுவார், ஆவியானவர் தான் நம்முடைய கூட்டங்களை ஆளுகை செய்யணும். அவர் ஆளுகை செய்யும் போது ஒவ்வொரு ஆராதனையும் ஒரு புதுமையை நாம் காணலாம், வித்தியாசமாக அவர் கொண்டு போவார். அதனால அவர் இந்த கூட்டத்தை நம்முடைய கூட்டங்களை ஆளுகை செய்ய வேண்டும். அதனால ஒவ்வொரு கூட்டம் எப்படி இந்த ஒவ்வொரு கூட்டமும் புதிய எருசலேம் என்னுடைய முன் சுவையாக இருக்க வேண்டும். புதிய எருசலேமில் எல்லாம் புதுசுதான். அதே போல ஒவ்வொரு கூட்டத்தில் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒரு புதுமையை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். யூத் மீட்டிங்ல இப்படி ஒரு பாட்டு பாடுகிறது, வாரும் தூய ஆவியே ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அப்போ நம்முடைய கூட்டங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் ஆளுகை செய்து அந்த கிரியைகளில் ஜீவன் உண்டாகும்படியாக இப்பொழுதே அவரை வரவழைத்து ஆளுகையை அவரிடத்தில் ஒப்புவித்து பாடுவோமாக. பாடும்போது கூட இது ஒரு ஜீவனுள்ள பாட்டாக, ஒரு ஜீவனுள்ள கிரியாக, செத்து கிரியா இருக்க கூட ஜீவனுள்ள கிரியா இருக்கட்டும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூயாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய பாடுவோம், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, வாரும் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தினால் அவரை அழைப்போமாக. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எங்களுடைய குடும்ப ஜப வாழ்க்கைக்கும் பல தடைகளை நாங்கள் உணர்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஜெப ஜீவியம் என்று சொல்வது சாதாரண ஒரு விஷயம், கரங்களை கீழே போடலாம், சாதாரண விஷயம் அல்ல, அது பெரிய போராட்டம். பிசாஸ் என்ன செய்வோம் தெரியுமா, நம்ம ஏதாவது ஜெபத்தை பற்றி ஒரு பிரசங்கம் கேட்டா, இல்லைன்னா ஜெபத்தை பற்றி உற்சாகக்கூடியதா உற்சாகப்படுத்தக்கூடிய காரியங்களை கேட்டா உடனே ஜெபிப்போம்னு ஒரு உற்சாகம் வரும். ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா இருக்கும், நாலாவது நாள் வந்தா ஏதோ ஒரு தடை வரும், திருப்பி தோல்வியா முடியும். அது காரணம் என்ன தெரியுமா, நம்மோடு மோதுகிறதான பின்மாற்றத்தின் வல்லமைகள். நமக்கு ரெண்டு உயிர் இருக்கு,
ஒண்ணு எல்லா உலகத்தாருக்கும் நமக்கு இருக்கிற சரீர பிரகாரமான உயிர், அந்த உயிர்னு இருக்கிறதுனால தான் பாக்குறோம், பேசுறோம், நடக்கிறோம், அசைகிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ரெண்டாவது ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிருக்கு பேர் தான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் இருக்கிறதுனாலதான் அந்த நித்திய உயிர் தான் நம்ம நம்மை கூட்டங்களுக்கு கொண்டு வருது, ஜெபிக்க வைக்கிறது, பாட்டை பாட வைக்கிறது, சாட்சி சொல்ல வைக்கிறது, டிராக்ஸ் கொடுக்க வைக்கிறது, சண்டே ஸ்கூல் ஊனிய செய்ய வைக்கிறது, ஏரியா ஜபத்துக்கு போக வைக்கிறது. ரெண்டாவது உயிர், அந்த ரெண்டாவது உயிரை வெட்டுறதுதான் பிசாசுடைய வேலை. அதற்கு பேர் தான் பின்மாற்றம். அந்த பின்மாற்றம் வரும்போதுதான் நமக்குள்ள ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு கட் ஆயிடும். அது போதும் பிசாசு. அவன் கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணுவான் தெரியுமா? நமக்குள்ள கட்டி எழுப்பு, கஷ்டப்பட்டு ஜெபிச்சு ஜெபிச்சு கட்டி எழுப்புகிற அந்த ஜப ஜீவத்தை ஏதாவது ஒரு தடை கொண்டு வந்து அப்படி கொஞ்சம் நீக்கிட்டா திருப்பி அந்த ஜபம் வராதபடி ஒரு தடையை போடுறான், ஒரு பிளாக் ஒன்று போடுறான், திருப்பி அதை புதுப்பிக்கிறது, திருப்பி ஒரு போராட்டம் போராடி தான் வரும். அது போலதான் அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை சேர்ந்த அந்த மனுஷன் அந்த ஆராதனையை தடை பண்ண பாருங்க, அன்றாட பலி அதான் குடும்பம் அன்றாட பலி தடை பண்ண பாருங்க, அதுக்கப்புறம் 3 வருஷம் ஆயிடுச்சு அதை புதுப்பிக்கிறது. அது போலதான் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய ஜீவிதத்துல ஜெபிக்க முடியறது இல்ல, ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்ய முடியறது இல்ல, பல விதமான போராடுகளான வல்லமைகள் உண்டு. என்னுடைய ஜீவிதத்திலும் நான் அதை நன்றாக உணர்கிறேன். இப்பொழுது அந்த வல்லமைகளுக்கு விரோதமாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆகையால் இந்த நாட்களில் நம்முடைய ஜெப ஜீவிதத்தில் விரோதமாய் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த தொடர்பு அது வெட்டப்படும்படியாக பிசாசு கிரியை செய்கிறான். இரவும் பகலும் முயற்சி செய்கிறான். நாமும் இது இரவில் போராடி முயற்சி பண்ண வேண்டும். சபை ஒரு சிறைப்பட்டதான ஒரு நிலவரத்தில் காணப்படுகிறார்கள். இந்த நாட்களில் தான் முந்தின நாட்களை விட அதிகமாக ஜெப வீரர் அவசியமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் தான் ஜெபத்திற்கே போராட்டம். ஆகிய எப்படி ஜெபிக்க வேண்டும்? போராடி ஜெபிக்க வேண்டும். இல்லையென்றால் அந்த வல்லமைகள் நம்முடைய இரண்டாவது உயிரை, அந்த நித்திய உயிரை மாற்றி, ஜீவனை மாற்றி நம்மை நித்திய காலமாக தேவனை விட்டு பிரித்து விடுவான். அந்த ஜெப ஜீவன் புதுப்பிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, தானியேல் நாட்களில் தானியேல் ஒருவர் மாத்திரம் தான் ஜெப வீரனாக இருந்தான். ஆனால் அவனுடைய ஜெபம் ஒரு தேசத்திற்கு விரோதமாக ஜெபிக்கக்கூடிய ஜெபமாக இருந்தது. அவன் ஜெபித்த ஜெபம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய பெரிய பெரிய அதிகாரிகளை கவிழ்த்து போடக்கூடிய ஜெபமாக இருந்தது. அவர்கள் அந்த ஜெபத்திற்கு விரோதமாக எழுப்பினார்கள். 30 நாட்கள் யாரும் ஜெபிக்க கூடாது என்கிறதான் ஒரு சாம்ராஜ்யத்தின் சட்டம் புறப்பட்டது. ஆனால் அதற்கு அவன் அடங்கி போகவில்லை. தேவனை உயர்த்தினார். அந்த சட்டம் மாற்றப்பட்டது. எதிர்த்தவர்கள் கீழ்படுத்தப்பட்டார்கள். அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு பின்னாடி கிரியை செய்கிற ஆவி லூசிபருடைய ஆவி, அந்த ஆவியே ஜெயித்து இவரை எழுப்பி வந்தான். பழைய பாட்டுள்ள தாங்கியல் நாமும் அப்படிப்பட்டதான் ஒரு யுத்தத்தை செய்யுமாக. 5 நிமிடம் முழங்காலில் நிற்கக்கூடியவர்கள் நின்று போராடி ஜெபிப்போமாக. இது ஒரு யுத்தத்தின் மத்தியில் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை விட்டு புறப்பட்டு வீட்டுக்கு போகும்போது நாம் ஜெப வீரராக போக வேண்டும். குடும்ப ஜெபங்கள் மறுபடியும் வீடுகளில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். தனியாக ஜெபத்தில் போராடுகிறவர்கள் சபையில் எழுப்ப வேண்டும். சிறப்பு மாற்றக்கூடியதான ஜெப வீரர் எழுப்ப வேண்டும். தேசத்தை
அட்டைகளை நாம் தகர்த்து போட போகிறோம். சிலருடைய ஜீவிதத்துல தூக்கம் பயங்கரமான கிரியை செய்யறது, ஜெபிக்க முடியறது இல்ல. சிலருடைய ஜீவிதத்துல இந்த வேலை ஷிஃப்ட் ஷிஃப்டா வந்துட்டே இருக்கு, அதனால ஜெபிக்க முடியறதே இல்ல. சிலருடைய வீடுகள்ல வீட்டுக்குள்ள சண்டை பிரிவினை குடும்ப ஜெபம் நடக்கிறதுல தனித்தனியா ஜெபிச்சுட்டு போறாங்க. இப்படி சிலருடைய வீட்டுல டிவி ஒரு கோட்டையா இருக்கு, கரெக்டா அந்த டைம்லதான் ப்ரோக்ராம். ரட்சிக்கப்படாத சிலர் கோட்டையாக இருக்கிறார்கள், அவர்களால் குடும்பத்துல சரியா ஜெபிக்க முடியல, வெற்றி பெற முடியல, பல தீய வல்லங்கள் தாக்கி கொண்டு இருக்கிறதுனால ஜெபத்தில் மனதை செலுத்தி ஜெபிக்க முடியறது இல்ல. மனது அங்கே சிதற சிதறுண்டு போகிறது. இப்படிப்பட்ட எல்லா கோட்டைகளை தகர்க்க முடியாத கர்த்தரை உயர்த்தும் துதியை நாம் கர்த்தர் பேரில் செலுத்த போகிறோம். அதனால இந்த நேரத்தில் நாம் அந்த கோட்டையை நினைக்க போகிறது இல்ல, பிசாசன் நினைக்க போகிறது இல்ல, நம்முடைய ஆண்டவரை நினைக்க போகிறோம். அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார், அவர் தேவனாக இருக்கிறார். அவர் உயர்த்த உயர்த்த இந்த நேரத்தில் அந்த கோட்டைகள் தகர்ந்து போகும். ஆகையால் நம்முடைய கர்த்தர் தேவனாக இருக்கிறபடியால் மைக்கை தட்டும் மறைக்கும் கர்த்தரை முழு பலத்தோடு முழு உற்சாகத்தோடு உயர்த்தி கொண்டே சோதனை பண்ணுவோம். நன்றாய் மணிக்கணக்காய் நாள் கணக்காய் இடைவிடாமல் போராடி ஜெபிக்கக்கூடிய வீரர்களை கரத்தில் எழுப்ப போகிறபடி அவரை சோதரிப்போம். வேர்ல்டு மேப் இருக்கு, பூமியினுடைய படம் பின்னாடி தெரியுமா தெரியல. இதுதான் இந்தியா. இந்த இந்தியாவுடைய தென் பகுதியில இருக்கிற நுனியில நாம இருக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கு, 250க்கு மேல நாடுகள் இருக்கு. இந்த நாடுகள்ல ரட்சிப்பின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று விடுதலையின் சுவிசேஷம், ஜனங்களை நரகத்திலிருந்து கொண்டு வந்து ரட்சிப்புகள் கொண்டு வருகிறதான சுவிசேஷம். அடுத்தது மகிமையின் சுவிசேஷம், புதிய சுவிசேஷங்களுக்குள் கொண்டு வருகிறதான சுவிசேஷம். மூன்றாவது நித்திய சுவிசேஷம், பரலோகத்திற்கு போன பிறகு அங்கேயும் சுவிசேஷம் இருக்கு நமக்கு. ஆகையால் இந்த முதலாம் சுவிசேஷம், விடுதலை சுவிசேஷம் முழு உலகத்துக்கு கிட்டத்தட்ட எல்லா தேசங்களும் பரவியாச்சு. சொல்லுவார் பப்புவா நியூகினின்னு சொல்லி சில தீவுகள் இருக்கு, அங்க யாரும் போனதே இல்லை பூர்வ காலங்களில். ஏன்னா ஒரு மலை ஏறி இறங்கணும், அந்த மலை ஏறி பார்த்தா மேகமா இருக்கும், அந்த பக்கத்துல என்ன இருக்குன்னு யாருமே தெரியாது. ஒரே ஒரு நாள் திடீர்னு இந்த வைரத்தை தேடுறவங்க எல்லாம் அந்த மலை மேல ஏறி தேடிட்டு இருக்கும் போது அந்த மேகமும் இல்லை. பார்த்தா கீழே காலது காலா கிடக்கு, விளக்கு விளக்கா கிடக்கு. உள்ள போய் பார்த்தா 750 கோத்திரங்கள் இருக்காங்க.
கிராமங்கள் 750 கிராமங்கள் அந்த ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதுதான் பப்புவா நியூகினி. உடனே யார் போறாங்க? மிஷனரி மாதிரி தான் போனாங்க. அமெரிக்கால கூட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி புதுசா காட்டுவாசிகளை பார்த்தாங்க, கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச உடனே மிஷனரி மாதிரி தான் ஓடுறாங்க. அப்போ எந்த ஆட்டையும் விடாம மிஷனரி மாதிரி ஓடி ஓடி முழு உலகத்துல சுவிசேஷம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ மேலான நாடுகள்ல 35 நாடுகள்ல தான் நம்ம சபை இருக்கு. இந்த சத்தியங்கள் போயிருக்கு. நம்முடைய சபை இல்லாம இந்த சத்தியங்கள் வேற, இதே சத்தியங்கள் வேற நாடுகள்ல நமக்கு தெரியாம பிரசங்கிக்கப்படுகிறதா தெரியல. கனடா இருக்கு. கனடா எவ்வளவு பெரிய தேசம் பாருங்க. ஆனா அதுல ஒரு 4-5 ஃபேத்தம் தான் இருக்கு. அலஸ்கா அதுல ஒரு ஃபேத்தம் இருக்கு. அப்படி ஒரு நாட்டுல ஒரு ஃபேத்தம். தென்னிந்தியாவில் பாத்தீங்கன்னா, தென் அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா, இவ்வளவு ஒரு கண்டம், இந்த கண்டத்திலே மொத்தத்துல 5-6 ஃபேத்தம் தான் இருக்கு. ஒரு கண்டத்துல 5-6 ஃபேத்தம் யோசிச்சு பாரு. அப்ப அவங்க எல்லாம் போய் யாரு போய் இந்த சுவிசேஷத்தை சொல்றது? ஊழியர்கள் இல்ல, போகக்கூடியதான வாய்ப்புகள் இல்ல, பல தடைகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும். நம்மளுக்கு இருதயத்தை விசாலப்படுத்துறோம். நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய வேலைக்காக, நம்முடைய செழிப்புக்காக இந்த ஜெபத்தை கடந்து முழு உலகத்தை தேவனுடைய பார்வையோடு நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் இந்த பூமியை பார்த்து இப்படிதான் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த முழு பூமி இப்படிதான் இருக்கு. 6-2 பகுதி, 3-1 பகுதி ஜனங்க இங்கதான் இருக்காங்க, சைனாவும் இந்தியாவும். 3/1 முழு உலகத்துல ஜனத்தொகையில 3/1 பகுதி இந்தியா சைனா இருக்கு. அப்போ பாருங்க, ஆண்டவர் இங்கதான் ஆரம்பிச்சிருக்கிறார். ரீச் ஆகட்டும். ஒரு நாளைக்கு இந்தியாவில 25,000 பேர் ரசிக்கப்படுறாங்க. சைனாவில ஒரு நாளைக்கு 20,000 பேர் ரசிக்கப்படுறாங்க. ஒரு நாளைக்கு அப்படி 20,000 பேர் ரசிக்கப்பட்டா கூட கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகும் இந்தியாவும் சைனா ரசிக்கப்படுறதுக்கு. அத்தனை நாட்கள் இருக்கிறாங்க. அப்போ ஆட்கள் தேவை, மிஷினரிமார் தேவை, பாடுபடுகிறவர்கள் தேவை, பகுதி நேரம் முழு நேரம் ஊழியம் செய்கிறவர்கள் தேவை. அதனால இந்தியாவிலிருந்து பல உலகத்தின் பல பாகங்களுக்கு சென்று ஊழியம் செய்கிறவர்கள் மிகவும் அவசியமா இருக்கிறார்கள். அதனால நாம் போராடி ஜெபிக்கலாமா? முழு உலகத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். உலகத்தின் ரட்சிப்பு இதை ஆண்டு விரும்புகிறதா ஒரு ஜபம். முழு உலகம் அப்படி பாரமா இருக்கு. பழைய பாட்டில இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு சாம்பிளாக எடுத்து அவர்களை வைத்து அவருடைய சத்தியங்கள் பிரமாணங்கள் முழு உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் தேர்ந்தெடுத்தார். அவங்க சரியில்லை, ரிப்பேர் ஆயிட்டாங்க, பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க, எதிர்த்தாங்க, உதறிச்சாங்க, சிலவே அரைச்சிட்டாங்க. இப்ப புதிய பாட்டுக்கிறோம். இந்தியாவிலிருந்து அநேக சுவிசேஷகர்கள், மிஷனரிமார் போய் இந்த மகிமையின் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் சபையில் எழுப்ப வேண்டும். எனக்கு முடியாது, என் குடும்பம், என் வியாதி, இப்படி நம்ம சொல்றது எல்லாம் காலம் போயிடுச்சு. நம்ம எழுப்பி ஆண்டுவதற்காக சாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் நமக்கு அது பாடுபடுகிற சிந்தையை தந்து மற்றவர்களை அல்ல கூடுமான கர்த்தாவை என்னை நீர் பாவித்து அனுப்பும் ஆண்டவர் என்கிறதான ஒரு அழைப்பு பெற்றுக் கொள்ளக்கூடிய இடத்தில் வருவோமாக. கண்களை மூடுவோம். ஆண்டவர் முழு உலகத்தை ரட்சிக்க வேண்டும். 600 கோடி ஜெயவனால் படைக்கப்பட்டவர்கள், 600 கோடி ஜனங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தில் 600 கோடி பேருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதற்காக
யாரும் ஜெபிக்க முடியாது, உலகத்தார் ஜெபிக்க முடியாது, பிரதம மன்றத்தில் ஜெபிக்க முடியாது, பாராளுமன்றத்தில் ஜெபிக்க முடியாது, இந்து மதத்தில் ஜெபிக்க முடியாது, முஸ்லிம் ஜெபிக்க முடியாது, சத்தியத்தை அறிந்த நீங்களும் நானும் தான் ஜெபிக்க முடியும், சிஎஸ்ஐ ஆட்கள் கூட ஜெபிக்க முடியாது, பேர் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க முடியாது. மகிமையின் சுவிசேஷத்தை தேவன் நம்முடைய கையில் தந்திருக்கிறார். இதை வைத்து நாம் பணத்தை ஒப்புவிக்க வேண்டும். ஆகையால் நாம் எல்லாரும் பணங்களை மூடி போராடி ஜெபிப்போம். முழு உலகத்தை கடத்தில் ஜெபிக்க ரட்சிக்க வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஜனங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பையும் சொன்னார், ஒரு வாக்குத்தத்தையும் வாக்குத்தத்தையும் சொன்னார். என்னவென்றால், நீங்கள் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால நீங்கள் 70 வருஷம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவீர்கள். ஆனால் வாக்குத்தத்தம் என 70 வருஷம் முடிந்த பின் உங்களை நான் மறுபடியும் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். ஆனால் அந்த சேர்த்துக் கொள்ள வேண்டிய நாட்கள்ல ஜெபத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆகையால்தான் 68 வருஷம் ஆன உடனே தானியல் தானியல கணக்கு எழுப்புறார். தானியல் கணக்கு போடுறார். பைபிள் சொல்லியிருக்கு. அவர் வந்து வேத புஸ்தகத்தை இறைமையான தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிக்கும் போது கணக்கு போட்டு கிட்டத்தட்ட 68 வருஷம் ஆயிடுச்சு. ஆன உடனே ஐயோ, நீ 2 வருஷம் இருக்கு, சிறைக்கு மாற வேண்டுமே, அதுக்கு ஜெபிக்கணுமே, நான் இழுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சார். உபவாசம் எடுத்து ஜெபிக்கும் போதுதான் பெர்சியாவின் அதிபதி அவனுடைய ஜெபத்தை தடை பண்ணினான். ஆனால் அந்த தடையும் கர்த்தர் நீக்கி மிகாவில் தூதனுடைய உதவியை கொண்டு வந்து அந்த தடையை நீக்கி கர்த்தர் சிறையிருப்பை மாற்றிவிட்டார். இது போல நாம் ஜெபிக்கும் போது ஒரு பெரிய யுத்த மான மண்டலங்களில் ஆரம்பிக்கப் போகிறது. ஏனென்றால் நாம் உங்களுக்காக எனக்காக ஜெபிக்கவில்லை, முழு உலகத்துக்காக ஜெபிக்கிறோம். முழு உலகத்துக்காக ஜெபிக்கும் போது உலகத்தின் அதிபதியே வந்து தடை பண்ணுவான். ஆனால் கர்த்தர் வானத்தில் உள்ள தூதர்களை கட்டளையிடுவார். இந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டாகும். மறுபடியுமா போராடி ஜெபிக்கலாமா? பாரத்தோடு ஜெபிக்கலாமா? நாம் பிரியமானவர்களே, கர்த்தாவே சொல்லி ஜெபிக்கும் போது வானத்துல ஒரு யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. நான் உங்க கண்ணுக்கு எனக்கு கண்ணு தெரியாது, ஆனால் அதை ஆரம்பிச்சுட்டு நான் முடிச்சிருவோம். இந்த ஜெபம் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் உலகத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பின்மாறி காலத்தில் மழை, பின்மாறி மழையின் காலத்தில் பின்மாறிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் இப்பொழுது வேண்டிக் கொள்ள வேண்டியதான் நேரம். முழு உலகத்தில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். முழு உலகத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு இல்லாத தேசங்கள் உண்டு, இயேசு இறந்த தேசங்கள் உண்டு, யுத்தத்தில் அடிபட்ட தேசங்கள் உண்டு, பஞ்சத்தில் அடிபட்ட தேசங்கள் உண்டு. எல்லா இடங்களிலும் இயேசு அறிவிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவனே, ரட்சிப்பின் சுவிசேஷம் பரவிட்டே இருக்கு. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஈரான் தேசத்துல 20,000 ரகசிய சுவிசேஷர்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிடிபட்டாங்கன்னா சாவுதான். அப்படி எத்தனையோ தேசங்களில் எத்தனையோ சுவிசேஷங்கள் ரிஸ்க் எடுத்து போறாங்க. புருஷன் மனைவி சேர்ந்து போறான், சில நேரத்துல குடும்பமா போறான், சில நேரத்துல புருஷன் மாத்திரம் போறாங்க. என்ன உயிரோடு வரும் தெரியல. ஆனா இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமே என்று பாரதத்தோடு போய்கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதை பற்றி நாமும் கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த மகிமை சுவிசேஷம் ஸ்டக் ஆயிடுச்சு, பரவ மாட்டேங்குது. ஒரு தடைகள் உண்டு. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் அவர்கள் பரம எருசலேமுக்கு போய்விடக்கூடாது. இயேசு வருகையில் கைவிடப்பட வேண்டும். இதுதான் சாத்தானுடைய முயற்சி. அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி நிர்மூலமாக்கப்பட வேண்டும். ஜெர்மனின்னு சொல்லி ஒரு தேசம், அந்த முழு நாட்டுல 2 ஃபெய்த்தம் தான் இருக்கு. இத்தாலின்னு சொல்றது ஒரு தேசம், அந்த முழு தேசத்துல ஒரே ஒரு ஃபெய்த்தம் தான் இருக்கு. சுவிட்சர்லாந்து சொல்லி ஒரு தேசம், அந்த தேசத்துல எனக்கு தெரிஞ்சு 30-35 வருஷமா அந்த ஃபெய்த்தம் இருக்கு. 3 ஃபெய்த்தம் இருக்கு. அந்த 3 ஃபெய்த்தம்ல மொத்தம் 50 பேர் கூட இருக்கு. எத்தனை வருஷமா வேலை நடந்துட்டு, வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை. ஏன், இதெல்லாம் கோட்டைகள், இதெல்லாம் தகர்க்கப்படணும். சென்னையில இருக்கிற செழிப்பு உலகத்துல எதுவுமே கிடையாது. நம்ம இங்க பாத்துனால எல்லாம் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். எத்தனையோ கட்டுகள். ஒரு சகோதரர் சொன்னா, எங்க தேசத்துல 1 வருஷத்துல 1 ஆத்துமா கிடைச்சா நாங்க மேகசீன்ல போடுவோம். எங்களுக்கு இந்த வருஷத்துல ஆத்மா கிடைச்சது. அவ்வளவு அபூர்வம் ரட்சிக்கப்படுறது. கண்களை மூடுவோம். நாம சோதனை பண்ண போறோம். இந்த கோட்டைகள் மகிமை சுவிசேஷம் பரவாதபடிக்கு கோட்டைகள் உண்டு. இஸ்ரேல நமக்கு ஒரு ஃபெய்த்தம் தரனாங்க, மூட வேண்டியதாயிடுச்சு. பிலிப்பீன்ஸ்ல ஃபெய்த்தம் தரனாங்க, மூட வேண்டியதாயிடுச்சு. இந்தோனேஷியால ஃபெய்த்தம் தரனாங்க, மூட வேண்டியதாயிடுச்சு. யுத்தங்கள் உண்டு பிரியமானவர்களே. இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. கண்களை மூடி கொஞ்ச நேரம் சோதனை பண்ண போகிறோம். இந்த கோட்டைகள் தகர்க்கப்பட வேண்டும். இயேசுனால் படைக்கப்பட்ட இந்த பூமியை விசாரித்து திருடி விட்டான். ஆனால் மீட்கிறதான வேலை கடற்கரை சபைக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார்.
தேசம் தான் சியரா லியோன். அங்குள்ள ஊழியக்காரர் நம்ம கன்வென்ஷனுக்கு இங்கே வந்தா இங்கே இருந்து பெட்டி பெட்டியா திங்ஸ் எடுத்துட்டு போவோம். இது ஃபாரின் ஐட்டம், உங்களுக்கு இங்கே கிடைக்கிற ஐட்டம். அங்க கரண்ட் கூட இல்ல, அப்படிப்பட்ட ஒரு தேசம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் ஊழியர்களை அமெரிக்காவிலிருந்து எழுப்பி கொண்டு போனார். ஏற்கனவே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மீட்டிங்ல சொன்னேன், ஒரு சின்ன பிள்ளை அமெரிக்காவில் நம்ம சண்டே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தது, அவங்க பெற்றோர் வந்து ரட்சிக்கப்படல, காலேஜ்ல ப்ரொஃபஸர் சின்ன பிள்ளை பெற்றோரை சண்டே ஸ்கூல் மூலமா கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டத்துக்கு வந்து பெற்றோர் ரட்சிக்கப்பட்டாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, ரெண்டு பேரும் ஊழியத்துக்கு வந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே காலத்துல 52 சொப்பனங்கள் மூலமா கர்த்தர் அவங்களோடு பேசி ஆப்பிரிக்காவுக்கு போக சொல்லிட்டார். பாஸ் டான் போய் சொல்லிட்டார், கர்த்தர் என்கிட்ட எங்களிடத்துல 52 சொப்பனங்கள் மூலமா பேசினார் அப்படின்னு. பாஸ் டான் குடும்பமாக அவங்கள சீரர்கள் அனுப்பினாங்க. அந்த வளர்ச்சி இல்லாத அந்த எளிமையான அந்த தேசத்துக்கு ப்ரொஃபஸரா வசதியா வாழ்ந்து வந்தவங்க போய் பாடுபட்டு பாடுபட்டு இன்னைக்கு அங்க 1200 விசுவாசிகள் இருக்கிறாங்க ஒரே சபையில். அவ்வளவு சிரிப்பாயிடுச்சு ஊழியம். ஆனால் அங்க இருக்கிற பிரதர் அவங்க சகோதரர் இறந்துட்டார், மெட்ராஸ் வந்து இறந்துட்டார். இப்போ அந்த சகோதரர் ரொம்ப சீக்கா இருக்கிறாங்க கேள்விப்பட்டேன். கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தரணும். அங்கே பெந்தேகோஸ்தே சர்ச்சு ஜனங்களுக்கு தெரியாது, டாரிஸ் கலவம் டாரிஸ் சர்ச்சு தெரியும், அந்த சிஸ்டர் பேர், அந்த சிஸ்டர் பேர் தான் தெரியும். அவங்களோ அவங்க நல்ல ஜனங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கிறாங்க, பிரபலமா இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை எழுப்ப வேண்டும். அதற்காக சோதரிப்போம், உலகத்துல சில நாடுகள் இருப்பு திரை என்று அழைக்கப்படுகிற நாடுகள் இருக்கிறார், அயன் கர்டன். அதாவது யாரும் அதுக்குள்ள பிரவேசம் நுழைய முடியாது. ரஷ்யா அப்படிப்பட்ட நாடா இருந்தது, அந்த இருப்பு திரையை கர்த்தர் கிழித்தார். சைனா அப்படிப்பட்டதான நாடா இருந்தது, கர்த்தர் திரையை கிழித்தார். ஆனாலும் சில நாடுகள் இன்னும் மீதியா இருக்கிறது, சுவிசேஷத்துக்கு திறக்கப்படாத சில தேசங்கள். ஆனாலும் அங்கேயும் ரகசியமான சுவிசேஷர் மிஷினரிமார் போய் என்ன தைரியம் பாருங்க, யாரும் அவங்களுக்கு தலையெழுத்தார். ஆனா உள்ள ஒரு அழைப்பு அவங்களுக்கு உள்ள எழும்புது, போ போ போன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து போனா கண்டுபிடிக்கப்பட்டாலும் சாவுதான். அங்க போய் சுவிசேஷம் சொல்றான். எனக்கு தெரியும், கியூபான்னு சொல்லி ஒரு நாடு இருக்கு அமெரிக்கா பக்கத்துல, இன்னைக்கு கூட அது இருப்பு தெரியாதா இருக்கு. அங்க ஒரு சர்வாதிகாரி ஒரு உள்ள ஆளுகை சார், ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்லி, அவர் சர்வாதிகாரி, அவர் சொல்றதுதான் தேசத்துக்கு சட்டம், டிக்டேட்டர். அப்போ அதுக்குள்ள ஒரு மிஷினரி நாலேஜ் பிடிபட்டார். பிடிபட்ட உடனே அவரை இயேசு மறுதளிக்க வைக்கிறதுக்காக, பனிஷ் பண்றதுக்காக அவரை தீ மேல போட்டு பொறிக்கிறாங்க. இங்கெல்லாம் தீ காயம் இல்ல, பேக் சைடு, பேக் சைடு அவரை மேல அப்படி வச்சு முழு முதுகெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. இயேசு மறுதளிக்கவே இல்லையா, அவர் என்ன சொன்னார், இயேசு மறுதளிக்க மாட்டேன், நீங்க வேணும் திருப்பி போடுங்க, திருப்பி போட்டு வரத்தெடுங்க அப்படின்னு. அந்த வேதனை திருப்பி போட்டு வரத்தெடுத்து சாவடிச்சாங்க. அவ்வளவு வைராக்கியமான சுவிசேஷர் மிஷினரிமாரெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய சாவினால், அவர்கள் இரத்த சாட்சிகளாக மறித்ததுனால அந்த திரைகள் கிழிக்கப்பட வேண்டும். இதே போல எந்த நாடுகள் எல்லாம் சுவிசேஷம் ஃப்ரீயாக போக முடியாமல் இருக்கிறதோ, ஃப்ரீயா போகணும். மலேசியாவில் நம்ம கன்வென்ஷன் நடத்துறோம், ஆனா அந்த நோட்டீஸ்ல என்ன போடுறது தெரியுமா, இல்ல ஃபார் நான் முஸ்லிம்ஸ் ஓன்லி, முஸ்லிம் மதத்தை சேராதவர்களுக்கு மாத்திரம் அப்படின்னு. ஆனா நோட்டீஸ்ல கொடுத்தாதான் நோட்டீஸ்ல கொடுக்க முடியும், எழுப்புதல் மூலமாக எல்லா வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். தாவீது திறவுகோல் உடையவர், எல்லா வாசல்களை திறந்து எல்லா தேசங்களிலும் சுவிசேஷங்கள் போய் பிரசங்கம் பண்ண கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அதற்காக சோதரிப்போம். உலகத்துல இப்படி தியாகிகளாய் சென்றிருக்கிறதான மிஷினரிமாருக்காக நான் ஜெபிக்கலாமா? நமக்கு அப்படி போகக்கூடியதான தைரியம் நமக்கு இல்ல. அவங்க எல்லாம் ஃபேமிலி பீப்புள், ஒரு சிலர் தான் தனியா இருக்கிறவங்க, ஃபேமிலி பீப்புள் நிறைய போறாங்க. இப்ப கூட போன முழு ஜெபம் தாம்பரத்தில் நடக்க போகும்போது ஒரு புருஷன் மனைவி வந்தாங்க, அடுத்த மாசம் நாங்க சோமாலியாவுக்கு போறோம். உலகத்துல ரொம்ப பஞ்சத்துல அடிப்பட்ட தேசம் அதுதான். 2 குழந்தைகள் பிழைக்கிறது, 85 வரைக்கும் பிழைக்கிற இருக்கிற குழந்தைகள் 85% பேர் சாவறாங்க, 2 உள்ள சாவறாங்க குழந்தைங்க. அவ்வளவு பசி பட்டினி நிறைய இந்த தேசம்.
அங்க அரசாங்கம் இல்ல, ஜனங்கள்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க, ஐநா சபை பிரெட் அனுப்புனா சாகர அனுப்புனா போய் ஜனங்களுக்கு போய் சரியா சேர்றது இல்ல, கொள்ளையும் கொலையும் நடந்துட்டு இருக்கு, கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம் நாடு கிறிஸ்டியன்ஸ் அங்க உள்ள நுழையிறதுக்கு விடுறதே இல்ல, கண்டுபிடிச்சா சாவடிக்கிறாங்க, இப்படி நடந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க போறாங்க, நாங்க போறோம், உயிரோட திருப்பி வருமா இல்லையா தெரியல, எங்களுக்கா ஜெபிங்க அப்படின்னு. 35 வயசு இருக்கு அவங்க, அவ்வளவுதான். இந்த வேலையை விட்டுட்டு இங்க உள்ள தரிசனம் பெற்று பேங்க்ல இருந்து வேலை செஞ்சவங்க ரிசைன் பண்ணிட்டு அங்க போறாங்க. சுவிசேஷம் யாரும் தேவதை கொடுத்தது, இப்படிப்பட்டவர்களுக்கான நம்ம ஜெபிக்க கடனாளிகளா இருக்கிறோம். அமெரிக்கால இருந்து அடோனாராம் ஜாக்சன் சொல்லி ஒரு சுவிசேஷம் பர்மாவுக்கு வந்து அங்க அவர் ஜனங்களால் அடி வாங்கி அவரை வந்து போட் கல்யாணம் பண்ணாரு, மனைவி இறந்துட்டாங்க, மறுபடியும் கல்யாணம் பண்ணாங்க, மறுபடியும் இருந்தாங்க, 7 பிள்ளைங்க இருந்தாங்க, 3 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. இவரு பயங்கரமான அடி வாங்கி ஜெயிலுக்குள்ள சாப்பாடு எல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க. கடைசியில சாக போற நிலைமையில வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டுல சாகக்கூடாது சொல்லிட்டு ஒரு போட்ல போட்டு கடலுக்குள்ள அனுப்பிட்டாங்க. அந்த கடல போட்ல செஞ்சுட்டாரு, அதான் அவருடைய வாழ்க்கை. அப்படி எல்லாம் பாடுபடுறவங்க இருக்கிறாங்க இயேசுக்காக சுவிசேஷத்தை பரப்பணும்னு சொல்லிட்டு. அதனால நமக்கு அப்படிப்பட்ட செய்யக்கூடியதான தியாகமானது இல்லாட்டாலும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமே. இப்படிப்பட்ட சுவிசேஷர்களாக நாம் ஜெபிக்க கடனாளிகளா இருக்கிறோம். ஒரு சாவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு சாவில் ஒரு முறை ஒரு சகோதரன் அடிபட்டு குற்றியலாக தென்னிந்தியக்காரர் மெட்ராஸ்காரர் அவரை வந்து நம்ம நாட்டில் செலுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு போற லாரிகளை ஏற்றி அனுப்பிட்டாங்க. ஒரிசாக்காரன் தீவிரவாதி இவன் கிறிஸ்தவ அடி வாங்கி சாவணும், ஆனா உயிரோட அனுப்புறோம் போட்டோம் உங்க நாட்டுக்கு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு லாரியில். எப்படியோ நம்ம அடையார் சர்ச்சை கண்டுபிடிச்சு அடி வாங்கி ரத்த காயங்களோட அடையாளுக்குள்ள வந்தாங்க. அங்க வந்து அவரு நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவர் சரியான சீஃப் மாஸ்டர் கிட்ட போய் ஜெபிக்க போனார். ஐயா ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்கணும், திருப்பி ஒரிசாவுக்கு போற ஜெபம் பண்ணுவாங்க. என்ன தைரியம் பாரு, அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்க கடனாளிகளா இருக்கிறோம். கண்களை மூடுவோம். உலகத்துல எங்கெல்லாம் மிஷினரிமா ரிஸ்க் எடுத்து இயேசுவை இயேசு சுவிசேஷத்தை பரப்ப முடியாத கிரியை செய்கிறார்களோ அவருடைய அவருடைய பிரயாசங்களை பிரயாசங்களின் பலனை காண கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவருடைய பிரயாசங்கள் விருதாவாய் போகவே போகாது. அவர்கள் சரியான ஆவியோடு அவர்கள் செல்ல முடியாத சரியான சுவிசேஷத்தை அவர்களுக்கு தந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் மூலமாக அந்தந்த தேசங்களில் எழுப்புதல் உண்டாக வேண்டும். அந்த மிஷினரிமாரை கர்த்தர் பாதுகாத்து இன்னும் பாடுபட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஜெபம். உலகம் எங்கும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற எல்லா மிஷினரிமாரே கர்த்தர் அபிஷேகத்து ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஊழியர்களை ஆசீர்வதித்து கர்த்தருக்காக அவருடைய ரத்தத்தை அவர் அந்த தேசங்களில் சிந்த கர்த்தர் அவர்களை உயர்த்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். மிஷினரிமாரை எழுப்ப வேண்டும். இப்போதைக்கு நம்முடைய சபையில அப்படிப்பட்டதான ட்ரெயினிங்கோ ஆயத்தமோ இல்லை. இப்போ சேலம் பக்கத்துல கொல்லி மலை கரடி மலை இப்படி எல்லாம் சில மலைகள் இருக்கு. அங்கெல்லாம் மிஷினரிமார் ஊழிய செஞ்சுட்டு நிறைய ஆதிவாசி ஜனங்கள் மலை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப சபை ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனா சபை நடத்த தெரியல. மிஷினரிமார் அவங்க சொல்றாங்க, நம்ம சபைக்கு வந்து நம்ம ஊழியக்காரர்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்க ஊழியக்காரங்க தயவுசெய்து மலைக்கு அனுப்புங்க, இவங்களை நடத்த ஏத்தவங்க நீங்க தான், எங்களுக்கு சபை நடத்த தெரியாது, நீங்க ஏத்துக்கொண்டீங்கன்னா அடுத்த மலைக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மலைக்கு போய் ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்ம இடத்துல ஆயத்தங்கள் இல்லை. ஃபெய்த்தவங்கெல்லாம் செஞ்சு உருவாக்கி எல்லாத்தையும் கட்டி எல்லாம் ஆயத்தமா இருந்தா போறதுக்கு ரெடியா இருக்கும். ஒரு மிஷினரியா போய் அந்த ஒரு சபை அப்படி பாடுபட்டு ஆயத்தப்படுத்தக்கூடியதான பக்கம் இன்னும் நமக்கு வரல. நம்ம தீவிரிலிருந்து மிஷினரி மாதிரி எழுப்ப வேண்டும். அதற்காக சோதரிப்போம். நம்ம நம்ம சபையிலிருந்து கேரளாவிலிருந்து சகோதரர் ஜார்ஜ் குருவிலான்னு சொல்லி ஒரு சகோதரன், அவர் வயதான காலத்தில் ஊழியத்துக்கு வந்தார். இப்போ அவருக்கு ஒரு 55 வயது 60 வயது கூட இருக்கும். அவரை சைப்ரஸ் சொல்லி ஒரு நாட்டுக்கு அனுப்புனா சைப்ரஸ். அந்த நாட்டுல ஃபெய்த்தோமில் ஒரு சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்களை மேய்க்கிறதுக்காக இந்த ஊழியக்காரன் அனுப்புனார். ஆனா அது வளர்ச்சி இல்லை, ஆகாரத்து சாப்பாடு கூட கஷ்டப்படுறாரு சொல்லி கேள்விப்படுறோம். கர்த்தர் அந்த ஊழியத்தில் செழிப்பை கட்டளையிட வேண்டும். அநேக புதிய ஆத்மாக்கள் வர வேண்டும். அங்கே தேவிய சபை ஸ்திரமாக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். எபிரேயர் நிருபம் 6:4 4 வசனத்திலிருந்து வாசிங்க.
பரலோகத்தினுடைய சில ஆசீர்வாதங்கள் தேவன் நம்முடைய இருதயமாகி நிலத்தின் மேல் ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் தான் நாலாம் வசனத்துல பரம ஈவு, பிரகாசிக்கப்படுவது, பரிசுத்தாவியில் பெற்றுக் கொண்டது, அப்புறம் எத்தனையோ காரியங்கள் சொல்லியிருக்கு. அதெல்லாம் ஆசீர்வாதம். ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை தந்திருக்கிறார். இதெல்லாம் ஆசீர்வாதமா சபைக்கு தந்திருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் கொடுத்த பிறகு நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன கனி வருது? மழையாகிய பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறாரு, நம்முடைய இருதயம் இதற்கேற்ற கனியை கொடுக்கிறதா இல்ல முள்ளு முள்ளா வருதா? என்ன எழும்புது? இதுதான் நம்முடைய சுபாவ பகுதியை காட்டுகிறது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் வசன வசனமா கேட்கிற, ஒவ்வொரு கூட்டத்திலையும் அபிஷேகம், தரிசனம், வரங்கள் கிரியை செய்து சாட்சிகள் கேட்கிறோம், எத்தனையோ ஆவிக்குரிய அனுபவங்கள் பெறணும். ஆனா இதனுடைய முடிவு சுட்டிவிக்கப்படக்கூடிய முடிவா? நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? கசப்பு, கோபம், வைராக்கியம், ஈச்ச, பாவம், பின்மாற்றம், இப்படி எல்லாம் நிறைய எழுபது உள்ள. அடுத்த வசனமா செய்ய, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையாளர்களும் ரட்சிப்புக்குரியவர்களும் உங்களிடத்துல நாங்க அப்படி எல்லாம் எதிர்பார்க்கல, நல்ல காரியங்களை எதிர்பார்க்கிறோம். எப்படி அது? உங்களிடத்துல முள்ளு எதிர்பார்க்கல, நல்ல காரியங்களை எதிர்பார்க்கிறோம் பலனாக நல்ல கனிகள், மன்னிப்பு, அன்பு, ஐக்கியம், விட்டு கொடுக்கிற சுபாவம், பகிர்ந்து பேசுதல், தயவு, பரிசுத்தம், தாழ்மை, இப்படிப்பட்டதான கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இப்படிப்பட்டதான தீய கனிகளை கொடுத்து கொண்டே இருந்தால் நம்முடைய முடிவு சுட்டரிக்கப்படுவோம், அது நடக்கக்கூடாது. அப்படி நாம் செய்யும் போது நம்முடைய தேவகுமாரனை நாம் மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம். அதனால் இந்த பாவத்தை தேவன் மன்னித்து நாம் நம் கனி கொடுக்கிற, நல்ல கனி கொடுக்கிறதான ஜனங்களாய் நம்மை மாற்ற வேண்டும். நம்முடைய சுபாவத்தின் அடிப்படையில் தான் நித்தியம் நமக்கு பங்கிடப்படும். ஆகையால் நாம் நரகத்திற்கு போகக்கூடாது, நாம் சுட்டறிக்கப்படக்கூடாது. நம்முடைய தீய சுபாவங்களை, நம்முடைய கசப்பு, வைராக்கியம், இங்கே பேசுறது இல்ல, அங்க பேசுறது இல்ல, இந்த குடும்பத்தோட சண்டை, அந்த குடும்பத்தோட சண்டை, புருஷனோட சண்டை, மனைவியோட சண்டை, இங்க ஒரு பாவம், அங்க ஒரு பாவம், இதெல்லாம் விட்டு விட்டு நல்ல கனி கொடுக்கிற ஜனங்களாக தேவன் நம்மை மாற்ற வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இயேசுவே, அப்பா, கனி கொடுக்க பண்ணியும் பாராட்டு
ஏனென்றால் மாம்சத்திற்குள் மாம்சமான யார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஊற்றி விட்டால் தானே இப்போ அந்த மாம்சம் பலவீனமானது அல்ல, ஆவியின் பலத்தை கொண்டு ஜெபிக்க இப்பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். அபியில் மழை பெய்கிறது, ஆண்டவர் வசனத்தை மழையாக தருகிறார், அபிஷேகத்தை மழையாக தருகிறார், அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிறார், ஒரு நல் வரங்களை தருகிறார். இதெல்லாம் மழை. இந்த மழைக்கு ஏற்றதான கனிகளை சுபாவமாக கர்த்தருக்கு கொடுக்க கொடுக்க கர்த்தர் நம்முடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். மறுபடியும் போராடி விழுத்திருந்து ஜெபம் பண்ணுவோம். வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து இன்றைக்கு போன வருஷத்தை விட நான் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு திருப்தி வந்துவிடும். இல்லை என்றால் சபையில் உள்ளதான மற்றவர்களை பார்த்து அவர்களை விட நான் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு திருப்தி வந்துவிடும். அந்த திருப்தி ஒரு அபாயகரமான திருப்தி. அது நம்முடைய வேகத்தை குறைத்து விடும். நம்முடைய ஸ்டாண்டர்ட், நம்முடைய அளவுகோல் இயேசு. நான் பரிசுத்தம் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். ஆகிய அந்த பரிசுத்தத்தை அடையும் வரைக்கும் ஜெபித்துக் கொண்டே இருக்க, போராடி கொண்டே இருக்க, நல்ல கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். நமக்கு பல விதமான சோதனைகள் வரும்போது சொல்வார், ஒவ்வொரு சோதனையும் நம்முடைய கேரக்டர், நம்முடைய சுபாவத்தை பாலிஷ் பண்றதுக்காக அனுபவிக்கிறார். எவ்ரி ட்ரையல் இஸ் டு பாலிஷ் அவர் கேரக்டர். ஒவ்வொரு சோதனையும் நம்முடைய சுபாவத்தை பாலிஷ் பண்றதுக்காக. அப்போ சுபாவத்துல கரடு முரடுமான காரியங்கள் இருந்தால் அதை சரிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக தான் சோதனைகள். அப்ப சோதனை சொல்றது ஒரு மீட்டர் மாதிரி. தெர்மாமீட்டர் வந்து உஷ்ணத்தை எவ்வளவாக உஷ்ணம் அறையில் இருக்கிறது சொல்லி தருகிறது போல, நம்முடைய ஜீவியத்துல எவ்வளவு கோபம் இருக்கிறது, எவ்வளவு கசப்பு இருக்கிறது, எவ்வளவு எரிச்சல் இருக்கிறது, எவ்வளவு பொறாமை இருக்கிறது, எவ்வளவு பெருமை இருக்கிறது, எவ்வளவு அசுத்தம் இருக்கிறது என்று சோதனை தான் மீட்டராக எடுத்து காட்டும். அந்த நேரத்தில் ஆண்டவரே இன்னும் சரியில்லையே, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கும். பாஸ்டர், பிரதர், எப்படியாவது வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, எப்படியாவது அது நடக்கணும், எப்படியாவது சுகம் வரணும், எப்படியாவது அந்த சோதனை தீர்ந்தா போதும். அது நம்முடைய மனதில் இருக்கக்கூடாது. அதனால இப்படி பாடம் இல்ல, புத்தியாய் நடந்து யுத்தத்தில் ஜெயிக்க ஞானம் தாரும். அப்போ ஒரு போராட்டத்தை போராடுறதுக்கு ஒரு ஞானம் வேணும்.
அதனாலதான் பரிசுத்த பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன். நம்முடைய போராட்டம் நல்ல போராட்டம். எந்த சோதனையை சந்தித்தாலும் அந்த சோதனையில் ஒரு நல்ல விதமாக அதை சந்திக்கணும். அதனால சோதனை எப்படியாவது ஜெயிச்சிருந்தோம்ல, தேவனுடைய மனதின்படி சுபாவத்தில் மறுரூபம் உண்டாகத்தக்கதாக தேவன் நமக்கு ஞானமான ஒவ்வொரு சோதனையும் சந்திக்க ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும். அதற்காக சோதரிப்போம். ஒரு ஆளா வரலாம், ஒரு சூழ்நிலையா வரலாம், ஒரு சொப்பனமா வரலாம், ஒரு பாவமா வரலாம், ஒரு சிந்தையா வரலாம், ஒரு எழுச்சியா வரலாம், அது வெளியிலிருந்து வரலாம், நமக்குள்ளேருந்து வரலாம், நம்ம காலேஜ்ல இருந்து வரலாம், ஃபீத்தோன்ல இருந்து வரலாம், வீட்டுல இருந்து வரலாம், அது வேலை ஸ்தலத்துல இருந்து வரலாம், ரோட்ல இருந்து வரலாம், எந்த நேரத்துல வரலாம், சொல்லி வரலாம், சொல்லாமல் வரலாம், எப்படி வந்தாலும் அதை சந்திக்கிறதான விதத்துல அது நமக்கு ஒரு பரீட்சை. ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார். நன்றாய் பாஸ் பண்ண வேண்டும். அந்த எக்ஸாமை நன்றாய் எழுதி கர்த்தருடைய சிந்தையின்படி பாஸ் ஆக வேண்டும். ஆகிய நம்முடைய தோல்விகள் எல்லாம் ஆண்டவர் மன்னிக்க வேண்டும். சோதனைகளை நிறைய சோதனை வேஸ்ட் பண்ணிட்டோம். அதை பாவித்து நன்றாக பாவித்து சுபாவத்தில் வளர வேண்டிய நேரத்துல அதை நிறைய சோதனை எடுத்து குப்பைகளை போட்டுட்டே இருக்கிறோம். டைம் வேஸ்ட் ஆகுது. ஆண்டவரும் நம்மை பாவிக்க விரும்புறார், நம்ம உயர்த்த விரும்புறார். ஆனா ஒவ்வொரு எக்ஸாம்லும் நிறைய சோதனை இருக்கிறோம். கிளியர் பண்ண முடியல. அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் திருப்பி 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 அதே எக்ஸாம் திருப்பி எழுத வேண்டியிருக்கு. பாஸ்டர் எம் டேவிட் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் சொன்னார், ஒரு சோதனையை நல்லா சந்திச்சா அந்த சோதனை திருப்பி வராது. அவர் ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி, அது ரெண்டாவது தடவை வரல. அது நன்றா கிழித்தால் ரெண்டாவது முறை அது வராது. இல்ல நன்னா சந்திக்கணும்னா வேற ஒரு நாள் வேற ஒரு விதத்துல அதே சோதனை திருப்பி வரும். ஏன்னா அது பாஸ் பண்ணுமே. அதனால நம்முடைய சோதனைகளை நல்லா யூஸ் பண்ணாம நம்முடைய வாழ்க்கையில வந்த அரியர்ஸ் எல்லாம் ஆண்டவர் சீக்கிரமா கிளியர் பண்ணி நல்ல போராட்டத்தை போராடி கர்த்தரால் பாவிக்கப்பட கடைசி நாட்களில் பாவிக்கப்படக்கூடிய ஸ்தானத்தில் நம்மை கொண்டு வர முடியாத கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக சோதரிப்போம். இப்பொழுது நமக்குள்ள அடிப்படையான சுபாவங்கள்ல கூட முன்னேற்றம் இல்லை. அடிப்படையான அதாவது ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள காணப்பட வேண்டியதான சுபாவங்கள் நமக்குள்ள இல்லை. அப்படி ரொம்ப ரா, அதாவது பச்சையான சுபாவங்கள் இன்னும் உருவாக்கப்படாமல் இருக்கிறது. அதை கருத்தரை மாற்ற வேண்டும். பாஸ்டர் இன்னொன்னு சொல்லி ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் சொல்றதை காதால கேட்டான். சொல்றாரு, என்னுடைய சிந்தனைகளை கூட பாவம் செய்யாமல் இருக்க கருத்து உதவி செய்கிறார். பாஸ்டர் ஏசி தாமஸ் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் சொன்னார், கடந்த 4 வருஷமாக என்னுடைய சிந்தனைகளை கூட பாவம் வந்ததில்லை. அந்த ஒரு ஸ்தானத்திற்கு கர்த்தரை நம்மை கொண்டு வர வேண்டும். அது சாத்தியம். இந்த பூமியில் சாத்தியம், தேவனால் சாத்தியம், ரட்சகரால் சாத்தியம். அவர் முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிற முடியும். அவரை சோதரிப்போம். முதலாம் தெசலோனிக்கர் 5:23 உங்கள் ஆவியாத்ம சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு வரும்போது அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ்ல, பிரிசர்வ் பிளேம்லெஸ் அன்டு. அதாவது இங்கிலீஷ்ல எப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அதாவது இது ரெண்டுக்கும் வித்தியாசம் நோட் பண்ணணும். எப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்றது வேற, வரும் வரைக்கும் சொல்றது வேற. வரும்போது சொல்லுமா அந்த டைம்ல அந்த அடையணும், அந்த பொருள் நடத்துற. ஆனா வரும் வரைக்கும் சொல்லும் போது முன்னாடியே அடைஞ்சு அது காக்கப்படணும்.
அதனாலதான் பரிசுத்தமாய் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக, மாற்றப்படுவதாக இல்ல, காக்கப்படுவதா. அதனால அர்த்தம்னா இந்த பூமியிலேயே குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம செஞ்சுட்டு போகணும். ஒரு செகண்ட்ல அப்படி குற்றமற்றவங்களை மாறி அப்படி போறது இல்ல, அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம செஞ்சுட்டு போகணும். ஆகையால் நாம் அந்த குற்றமற்றதான நிலவரத்தை அடைந்து இயேசு வருகை வரைக்கும் அந்த அனுபவத்தில் காக்கப்பட கர்த்தர் நம்ம அந்த வளர்ச்சியை தர வேண்டும். அதற்காக சோதரிப்போம். இரண்டாம் குருந்தியர் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகவே தேவபயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். நீங்க சுபாவ வளர்ச்சியை பற்றி நாம் ஆசிக்கிறோம், பரிசுத்தத்தை பூரணப்படுத்த வேண்டும். ஆனால் அதில் ஆரம்பிக்கிறது எப்படி? இப்படிப்பட்ட வாக்கு திருத்தங்கள் நமக்கு இருக்க, எப்படிப்பட்ட வாக்கு திருத்தங்கள்? முந்தின அதிகாரத்தில் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட வாக்கு திருத்தங்கள். அந்த வாக்கு திருத்தங்களை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வேறுபாட்டு ஜீவத்தை காத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் உலகத்தாரோடு கலந்து வாழக்கூடாது. ஆகையால் பரிசுத்தத்தை பூரணப்படுத்த வேண்டும் என்றால் அடிப்படையில் வேறுபாட்டின் ஜீவம் மிகவும் அவசியம். அதனால நம்முடைய சொந்தக்காரராக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், அந்த வேறுபாட்டின் ஜீவத்தை நம்ம பாதுகாக்கணும். அதனால இந்த உலகத்தோடு நாம நம்முடைய கடமைகள் என்ன செய்ய, நம்ம போனோம் தானே இந்த பங்கன் அந்த பங்கன் சொல்லிட்டு நம்ம தீட்டுப்படுத்தி தேவ சமூகத்தை இழந்து அபிஷேகத்தை இழந்து பல பிசாசுகளை அழைத்து நம்முடைய வீட்டுக்குள்ள நுழைய வச்சு அவசியமில்லாத பிரச்சனைகளை வரவழைக்கிறோம். ஆனால் பரிசுத்தத்தை பூரணப்படுத்த தேவையான வேறுபாட்டு ஜீவிதத்தை கடத்த நமக்கு கற்றுத் தர வேண்டும். அதற்காக சோதரிப்போம். அடுத்தது இந்த வாரத்தில் நம்முடைய ஜெப குறிப்பாக நாம் எடுத்ததான காரியம் அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவ பயத்தில் பரிசுத்தத்தை பூரணப்படுத்த கடவோம். அப்போ அந்த பரிசுத்தத்தின் பூரணத்திற்காக தேவையான இனியொரு காரியம் தான் தேவ பயம். நம்முடைய கூட்டங்களில், நம்முடைய ஜீவிதத்தில், நம்முடைய ரகசிய வாழ்க்கையில், நம்முடைய தனிமையில், நம்முடைய போக்குகளும் மரத்திலும், நம்முடைய ஆபீஸிலும், நம்முடைய காலேஜ் ஸ்கூலிலும், சொந்தக்கார வீட்டிலும், ஊரிலும், ரோடிலும், எங்கு போனாலும் தேவ பயத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். இந்த ராக்கால் சமயத்தில் அதிக அதிகமா அவங்களை துதித்து மகிப்படுத்தி கனப்படுத்துறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு நீங்க செய்த உதவிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சேஷு கிருபியால சுவாமி, இந்த குடவாஞ்சேரி பட்டணத்துல யாருக்கும் இல்லாத பாக்கியம் எங்களுக்கு தந்த கிருபிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாதா, நீங்க செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தயமே, நாங்க எத்தனை விதமான ஐஸ்வர்யத்தால நிறைந்திருந்தாலும் சுவாமி, இந்த பாக்கியம் நாங்க பெற்றுக் கொள்றதுக்கு சுவாமி நீங்க எங்களுக்கு கிருபியா இருந்த கிருபிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தவான்கள் மூலியமா சுவாமி இந்த ஒரு பாக்கியம் பெற்றுக்கொள்றதுக்கு நாதா நாதா நீ கீர்த்த கிருபிக்காக ஸ்தோத்திரம். ஒலிவா மரங்களை என்ன ஊற்றுறது போல சுவாமி பரிசுத்தவான்கள் எங்களுக்குள்ள நாதா அவங்கள வெறுமை ஆகிட்டு எங்களுக்குள்ள ஊத்துற எண்ணெய்க்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தயவுமே ஸ்தோத்திரம், அந்த எண்ணெயை பெற்றுக்கொள்ற சுவாமி அதிக அதிகமா நாங்க சபையில பிரகாசிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்ய தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாதா உன் கிருபியல்ல பாதத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ராக்கால் சமயத்துல அதிக அதிகமா ஜெபிச்சு நாமத்துக்கு மகிமையா சுவாமி ராஜா உங்க அருகில நாங்க யாரும் காணப்படுறதுக்கு உதவி செய்யும். விசேஷ கிருபியால கூடி வந்த ஒரு ஒரு சபையில ஒரு ஒரு குடும்பத்தை நீங்க ஆசீர்வதியும் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஒரு குடும்பத்துல இருக்கிற வாலி பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்களை கிருபியால கண்மணி போல பாதுகாக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் நாமத்துக்கு சுவாமி எப்போது துதிகளை செலுத்துறவங்களாக நாங்க மாத்திர கிருபிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த ராக்கால சமயத்துல சுவாமி நாதா நாங்க செய்யறது ஸ்தோத்திரம் அல்ல சுவாமி, முழு உலகத்துக்கு ராதா ஒரு ரட்சிப்பக மாத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். முழு உலகத்துல இருக்கிற பரிசுத்த ஊழியரெல்லாம் கிருபியால இப்படி பாதுகாக்கும் ஆண்டவரே. முழு உலகத்துல இருக்கிற விசுவாசி குடும்பம் எல்லாம் பாதுகாக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாதா நாம் காவிக்குரிய ஜீவித்துல அதிக அதிகமா வளர்ந்து நாதா உன் நாமத்துக்கு மகிமையா சுவாமி நாங்க ஜீவிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பரிசுத்தவான்கள் மூலியமா அநேக வசனங்களை நான் கேட்டிருக்கோம் தேவனே, எல்லா வசனத்துக்கு ஈடாக உங்க கிருபியா இருக்கு தேவனே. உங்க கிருபியால எங்களை மூடி பாதுகாத்து கிருபிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்போது உங்க கிருபியால நேரில் ஜீவிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தயவே இந்த சம பரலோக வாசல மாத்திர கிருபிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜியோதி கஷ்டப்பட்டாதிகா இரோ வாசி ததாதிகா தரபசாத்தியா தயவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கூடி வந்த பரிசுத்தவான்களை விசுவாசிகளை எல்லாரும் பாதுகாக்கும். இந்த நாமத்துக்கு மகிமையா நாளா உதைக்கு காலை நேரத்துல ஜபிக்கிறதுக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். நாமத்துக்கு மகிமையா ராகம் ஞாயிறு ஆராதனை ஆசீர்வாதகரமாக மாத்தும். இந்த ஊர்ல இருக்க ஜனமெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்றோம் பிதாவே, ஆமே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மா